Yeah, Vice, okay, wa? சவுண்ட் ஓகே வாய்ஸ் ரைட் 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 கொஞ்சம் சவுண்ட் மட்டும் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் இறைச்சல் அதிகமாக இருக்க மாதிரி கொஞ்சம் லைட்டாக ரைஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்கலாமா அனைவருக்கும் இரவு வணக்கம். இந்த நாம் ஏற்படுத்தியிருக்கிற இந்த சிறப்பான மனநல முகாமில் நான் உங்களோடு பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த பகவத் மிஷன் மற்றும் மனநல சிந்தித்த அத்தனை பேரும் ஞானிகள் என அனைவரும் பாதங்களையும் வணங்கி என்னுடைய வகுப்பை உரையை நான் துவங்குகிறேன். சரி, இன்னைக்கு வந்து நாம் இனிமேல் பிராக்டிக்கலாக வருவோம். இன்னைக்கு காத்தால முதல்ல பார்த்தீங்கன்னாக்க பகவத் ஐயாவுடைய ஒரு ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்க. அதனால் தொடர்ந்து நம்ம ஆனந்த் சாரோட ஸ்பீச் கேட்டிருப்பீங்க. மதியானம் பாபுலால் ஐயாவோட ஸ்பீச் கேட்டிருப்பீங்க. எல்லாருமே இந்த ஓசிடி அப்படிங்கிறத பத்தி பல விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி என்னுடைய பார்வையில் நான் சிந்தித்த விஷயங்கள், நான் பேசிய விஷயங்கள், அதையெல்லாம் இணைச்சு தான் இப்போ நான் உங்களோட பேச விரும்புகிறேன். சரி, இன்னைக்கு வந்து மனித குலத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற விஷயம் உடல்நல பிரச்சனையை விட மனநல பிரச்சனை தான் அவ்வளோ பெரிய ஒரு பெரிய இஷ்யூவா இருக்குது. ஓகேங்களா? அதனால அந்த மாபெரும் அந்த விஷயத்துக்கு தீர்வு வந்து இதுவரையிலும் வேற எதுலையும் கிடைக்கல. நம்ம பகவத்தையாத அந்த ஒரு மாபெரும் உண்மையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால அந்த மனதின் இயக்க நுட்பத்தை நாம் விளங்கி கொண்டால் ஒட்டுமொத்த மன துயரத்திலிருந்தும் நம்மளால் விடுபட்டு விட முடியும். சரியா? சரி, இப்ப நாம் வந்து ஓசிடி அப்படின்னா என்ன, அபசிவ் கம்பல்சிவ் டிஸ்ஆர்டர், என்ன சுழற்சி நோய், ஆங்ஸைட்டி மனப்பதட்டம், மைண்ட் டிப்ரெஷன் மனச்சோர்வு, மன இறுக்கம், மன போராட்டம், செல்ஃப் டார்ச்சர் சுய முரண்பாடு, இப்படி ஏகப்பட்ட பெயர்கள் இருக்கின்றன. இப்படி எல்லாமே பேர் பல்வேறாக கூறப்பட்டாலும் அத்தனையுமே என்னன்னு கேட்டீங்கன்னா மனதுல ஒரு சின்ன பிரச்சனை, வேற ஒண்ணுமே இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒட்டு மொத்தமா ஃப்ரீ ஆகிடலாம். சரி, இதுக்கெல்லாம் என்னங்க தீர்வு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, நம்மளுடைய இந்த வகுப்பு யாருக்கு வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறவியிலேயே மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு குழந்தை பர்த்லேயே மேனுஃபேக்சரிங் லெவல்லையே ஃபால்ட்டாக இருந்தால் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேலை செய்யாது. சரிங்களா? இது வந்து நல்லா இருந்து இடையில மன அழுத்தம் மென்டல் டிஸ்டர்பன்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இந்த உரை வேலை செய்யும். அதுலேயும் அவங்க வந்து தனக்கு இருக்கிற பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு தான் இது நல்லபடியாக வேலை செய்யும். ஏன்னா அவங்க தான் அதை எடுத்து வில்லிங்கோட செயல்படணுங்கிற ஒரு அக்கறையோட இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறவர்களுக்கு தான் இது வேலை செய்யும். அதாவது மன இயக்கத்தின் புரிந்து கொள்வதுதான் ஒட்டுமொத்தமான தீர்வு. ஓகேங்களா? இப்போ மன பிரச்சனைகள்னா என்னன்னு சிலதை பார்ப்போம். நமக்கு ஏற்படுகிற நெகட்டிவ் தாட், அதனால வந்து பற்களை நம்மளை மீறி கடித்துக் கொள்வது, கொட்டாவி விடுவது, சிலருக்கு வந்து என்னமோ உள்ள உக்காந்துச்சின்னு சொல்லிட்டு பேய் ஓட்டுறது,
கொஞ்சம் வாயில வந்து சத்தம் போட்டு கத்துறது. ஒருத்தர் வந்து லேப்டாப ஒரு தடவை மூடுறதுக்கு பதிலாக 9 தடவை திறந்து மூடுறது, அப்பதான் அவருக்கு வந்து திருப்தி ஆகுறது. சட்டைய 4-5 ஆங்கரா இருந்தாலும் அந்த ஒரு ஆங்கர்ல மாத்தினா மட்டும்தான் அவருக்கு நிறைவு வர்றது. அதே மாதிரி தன்னுடைய கிளாக்க ஒரு பக்கம் டைரக்ஷன்லயே திருப்பி திருப்பி வைக்கிறது. அப்புறம் 6 நம்பர் அப்படிங்கிறதுல தனக்கு ஒரு பாதிப்பு, இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர்ல வச்சுக்கலாம், ஒரு பாதிப்பு ஏற்படுறதா இருக்கு. தனக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் 6 நம்பர் தான் காரணம் என்றது. அதுக்கு மேல 6 மணிக்குன்னா குழந்தைக்கு உடம்புகிட்டு போயிடும், ஒய்ஃபுக்கு உடம்புகிட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறது. சாமி கும்பிட ஆரம்பிக்கிறது, அப்புறம் தீவிரமா சாமி கும்பிடுறது, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் சாமி கும்பிடுறது, வண்டி கார் என எதுல போனாலும் ஒரு கோயில்னு கண்டா 3 தடவை கும்பிட்டாதான் அதுலயும் நிறைவடைகிறது. இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்படி அதனுடைய தீவிரம் அதிகமாகி ஒரு கட்டத்துல சாமியவே திட்டுறது, சாமி கிட்ட சண்டை போடுறது, சாமி மேல எச்சு துப்புறது, சாமி மேல யூரின் போறது, இப்படி பல விதமாக டிஸ்டர்ப் ஆயிருது. இதனால குற்ற உணர்ச்சி ஆகி சாமியவே நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு இன்னும் வருத்தமும் வேதனையும் தாங்க முடியாம அடையிறது. தூக்கமின்மையில இவ்வளவுதான் கஷ்டங்கள்ல அவ்வளவு இருக்குது. நடந்து முடிஞ்ச விஷயத்த தனக்குள்ள விஷுவலாவே திங்க் பண்ணி ரெனியூல் பண்ணி ரொம்ப ரொம்ப கில்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறது, கில்ட் ஆகிக்கிறது, டார்ச்சர் பண்ணிக்கிறது இப்படி. இதுக்கப்புறம் வந்து சூசைடல் தாட், தன்னை மாய்த்து கொள்ளலாங்கிற ஏகப்பட்ட எண்ணம். அதுக்கு வந்து கூகுள் சர்ச்சில் தேட ஆரம்பித்தோம், அதுக்கு தொலைவருது. ஏன் இந்த நமக்கு இந்த மாதிரி தாட்டு, சூசைடல் தாட் வருது அப்படின்னு கூகுள் சர்ச்சில் தொலைவருது. தொலை ஆரம்பிச்சா அதுல வந்து டைப் ஆஃப் சூசைடு, ஏகப்பட்ட தற்கொலைகளை பத்தி பல்வேறு விளக்கங்கள், இப்படி அதனுடைய பாதிப்பு. இப்படி கூகுள்ஸ், அதாவது ஓசிடி, மைண்ட் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ், நகம் கடிக்கிறது, நம்மளை மீறி நகம் கடிச்சு ரத்தம் வர்ற அளவுக்கு நகம் கடிக்கிறது, பான் சைட் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அளவு கடந்து அன்கண்ட்ரோல் உள்ளா பாக்குறது. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு நாடகமோ சோசியல் மீடியால ஏதாவது பார்த்தாருன்னா பிறகு அவர் தனிப்பட்ட முறையில உட்கார்ந்துருக்கும் போது அவருக்கு அந்த விஷுவலா அவருக்கு தெரியுமா, இவர் வந்து அதுக்கு சமாதானம் சொன்னாதான் இவர் நிறைவடைவார். இப்படி திரும்ப திரும்ப எதையோ ஒண்ண அன்கம்ப்ளீட்டா நம்மளை மீறி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. தலையணைய தூக்கி பாக்குறது, ஃபேன் நம்ம ஓடிட்டு இருக்கும்போது தலையில விழுந்துருமோன்னு நினைக்கிறது, பாம்பை பத்தி அதிகமா நினைக்கிறது, இருட்டை கண்டு பயப்படுறது, பேய் பிசாசு இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அஞ்சுறது, ஜாதகம் இதெல்லாம் நினைச்சு பயங்கரமா பயப்படுறது, நேரம் அப்படி இப்படின்னு இப்படி இது இத்தனை விஷயங்கள். இது வந்து நான் சொல்லியிருக்கிறது கம்மி, இதெல்லாம் நான் பேசின நண்பர்கள் அவங்க மூலியமா தெரிஞ்சுக்கிட்டது. இது இல்லாம உங்களுக்கு என்ன ஏகாது, எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து சும்மா ஒரு ஐடியாவுக்கு தான் நான் சொல்ல வரேன். இப்படி எல்லாமே எது வழியாக நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனதின் வழியாகத்தான் நடைபெறுகிறது. அப்போ நமக்கு இதுக்கு எல்லாம் இப்ப நான் சொன்ன ஒட்டு மொத்தமும் இது இல்லாம உங்களுக்கு எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கலாம். பூட்டை லாக் பண்ணி திறந்து பார்க்காம இருக்கிறது, கேஸ் அடுப்பு அமைச்சமா அமைக்காம இருக்கிறது, லைட் அமைச்சமா அமைக்கலையா, இப்படி ஏகப்பட்ட நிகழ்வு. இப்படி எது எடுத்துக்கிட்டீங்கனாலுமே வச்சுக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன ஒட்டு மொத்தமான தீர்வை நாம் கூற போகிறோம் அப்படின்னா, மனதின் இயக்கத்தை பற்றிய புரிதல் தெளிவு மட்டுமே தீர்வு, அவ்வளவுதான். இதுதான் வந்து ஃபைனலான தீர்வு. நாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டதா அப்படின்றது கேள்வி. மன இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டதா, நாம என்ன பண்றோம், மன இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது அப்படின்னுங்கிறதுனால தான் நினைச்சுக்கிட்டு தான் என்ன பண்றோம், நமக்குள்ள வருகிற எண்ணங்கள் உணர்வுகளை அது நமக்கு பிடிக்கல, எதிர்க்க தொடங்குறோம். பிறகு எதிர்க்க தொடங்குதுன்னே அது வந்து இன்னும் பவர்ஃபுல் ஆகுது.
எண்ணமா இருந்ததை விட சதா நாம் அதை பத்தி சிந்திக்க தொடங்குறோம். பிறகு அதன் அடுத்த கட்டமாக அது செயலாக மலர்கிறது. அன்கண்ட்ரோலபிளா தாட்ல இருந்து சிந்திப்பு வந்து செயல் நடக்குது. செயல் நடந்த உடனே குற்ற உணர்ச்சி இவ்வளவுதான் இல்லை, அவ்வளவு குற்ற உணர்ச்சி கொண்டு எடுக்குது. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், அப்படி செயல் நடக்குதுன்னு குற்ற உணர்ச்சி கொடுக்கும். குற்ற உணர்ச்சிக்கு பிறகு நமக்கு என்ன தோணும், நம்மளே சரியில்லை, நம்ம எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம். ஆக நம்மை நாம் வருத்தி கொள்கிறோம், டார்ச்சர் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து ஒட்டுமொத்தமான இந்த இதுக்கான ஆணி வேர். நம்மளை நாம் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிறது தான் தவறு. புரியுதுங்களா? இப்போ இதுக்கு நாம் என்னன்னா, இது எல்லாமே என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, நீங்க இது வரைக்கும் வந்த அத்தனை பேரும் சொல்ற மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதையோ ஒன்னு செஞ்சு அதை சரி பண்ணிடலாம்னு சொல்றாங்க. நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்தமான இயக்கத்துக்கே வந்து சுதந்திரம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதாவது தாட் லெவல்ல இருந்தாலும் சரி, உணர்வு லெவல்ல இருந்தாலும் சரி, அதை நேச்சுரல் எடுத்துக்கோங்க. அடுத்தது சிந்திக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சே சிந்திச்சாலும் கூட அதையும் நேச்சுரல்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களால கட்டுப்படுத்த முடிஞ்சா கட்டுப்படுத்திருக்கும், அதை மீறிதான் அது பவர்ஃபுல்லா இருக்குது. செயலும் அப்படித்தான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஏற்படுற குற்ற உணர்ச்சியும் ஒரு தாட், உங்களை சரியில்லைன்னு நினைக்கிறதும் ஒரு தாட். இது எல்லாத்துக்குமே நீங்க சுதந்திரம் அளிச்சிருங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சுதந்திரம் அளிக்கிறீர்களோ அது உங்களுக்கு சுதந்திரம் அளித்து விடும். அவ்வளவுதான் விஷயம். எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க ஃப்ரீடம் கொடுத்துருங்க, எப்படி நடந்தாலும் ஓகே. ஏன்னா மன இயக்கம்ங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு இயற்கையான இயக்கம் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப கிளாரிட்டியா, ஏன்னா இப்ப நாளைக்கு நம்ம இன்னும் வேற இதை பத்தி நம்ம சிந்திக்க போறோம். இன்னைக்கு வந்து அடிப்படையா மன இயக்கம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு இயக்கம் அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நான் சொல்லிக்கு வர்ற மெயின் மெசேஜ். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப உங்களை நீங்க குத்தம் காண வேண்டியதே இல்லை. இப்ப நீங்க உங்களை செல்ஃப் டார்ச்சர் பண்ணிக்கிறது தானே பிரச்சனை. இப்ப நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாவே, நான் வந்து உங்களை யாரையும் ஒரு இது வந்து ஒரு வியாதியாக ஒரு பிரச்சனையா பார்க்காதீங்க. ஒரு எக்ஸசிவ் டோஸ், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சராசரியா 10 தடவை வரும்னா நமக்கு ஒரு 20-30 தடவையோ வருது. இவ்வளவுதான் விஷயம். அதனாலயே நம்ம சரியில்லைன்னு நினைக்க வேண்டாம். அந்த ஏன் 20-30 தடவையோ அது பவர்ஃபுல்லா மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து முரண்படுறோம், தொடர்ந்து நமக்கு வர்ற எண்ண உணர்வுகள் பிளஸ் சிந்தனைகள் செயல்கள் பிளஸ் குற்ற உணர்ச்சி நம்மள சரியில்லைங்கிறது. இந்த தொடர் இயக்கத்துல திரும்ப 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 நாம வந்து போராடி 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 அது வந்து வலுவாயிடுது, வீரியம் ஆயிடுது. நம்மளுடைய அறிவெல்லாம் இருந்து அங்கெல்லாம் ஒண்ணுமே கிட்ட நிக்க முடியாம வெறி பிடிச்ச மாதிரி அது போக்கல அது வந்து நடக்க தொடங்கும். இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், அதுக்கு வந்து சுதந்திரம் அழிச்சிருங்கன்றேன். அப்பத்தான் வந்து அதுக்கு ஒரு ஃப்ரீடம்ங்கிறது. நீங்க முதல்ல இந்த ஒரு இந்த மெயின் மெசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களால வந்து இதுல இருந்து ஃப்ரீயா ஆகவே முடியும். அதாவது தாட்டும் திங்கங்கள் திங்ஸுங்க தாட்டு உணர்வுகள்லாம் வந்து இடி மின்னல் மாதிரி அது பாட்டுக்கு நேச்சுரலா வெடிச்சு வந்துட்டு இருக்கிற விஷயம். அதை தடை பண்ணும் போதுதான் அடுத்த கட்டத்துக்கு மாறுது. அப்புறம் அது ஆக்ஷனா கன்வெர்ட் ஆகுது. அப்புறம் அது கில்ட் ஃபீலிங் ஆகுது. அப்புறம் நம்மளே சரியில்லைன்னு டோட்டலா நம்மள முடக்கி போற அளவுக்கு போயிடுறது. காரணம் எல்லாமே தொடர்ந்து ஒன்றை தொடர்ந்து ஒன்றை தொடர்ந்து ஒன்றை தொடர்ந்து தொடர்ந்து தடை செய்து கொண்டிருக்கிறது தான் பிரச்சனை. மனச வந்து நாம எப்படியாச்சும் அடக்கிடலாம்னு சொல்லிட்டு நாம தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். மனதை அடக்க நினைத்தால் அழையும் அப்படின்றது. மனசை நம்மளால என்னைக்காச்சும் அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன ஆகும்? பெண்டுலம் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? இப்ப இருக்க பெண்டுலத்தை எப்படியாச்சும் அடக்கணும் 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 அடக்கணும்னு சொல்லி நீங்க இருந்தாலும் இழுத்து பிடிச்சீங்கன்னா உட்ட வினாடி நேர் எதிரான வேலையைத்தான் அது போய் செய்யும். புரியுதுங்களா? அதனால மனதை அடக்குதல் என்பது ஒரு தீர்வு தராத விஷயம். ஏன்னா அதை பத்தி புரிதல் இல்லாதான் அடக்கிடலாம்னு சொல்லி நம்ம தவறா நினைச்சிட்டு இருக்கோம். மனம் என்பது ஒரு இயற்கையின் இயக்கம் அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெள்ள தெளிவாக உங்களுக்குள் உறுதிப்படுத்தி கொண்டால் போதும்.
இதுதான் ஒட்டுமொத்தமான சாரம் தீர்வு. மனோ இயக்கம் என்பது நமக்கு கட்டுப்பட்ட இயக்கம் கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு சூழ்நிலை அட்டன் பண்ணனே என்ன வருங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. வந்த வாட்டி தான் இப்படி ஒரு நிகழ்வு வந்திருக்குதுங்கிறது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியும். அதுக்கு முன்ன நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாம அதுக்கு முன்னே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அடுத்தடுத்து போய் அதை நம்மளை முடக்கி போட்டு நம்மளை வந்து செயல்பட முடியாத அளவுக்கு நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும். புரியுதுங்களா? அதனால நீங்க அதுல இருந்து எல்லாம் ஃப்ரீயாகி மனோ இயக்கங்கிறது நமக்கு, அதாவது சில சிந்தனைகள் செயல்கள் நமக்கு தெரிஞ்சே நடந்தால் கூட, ஏன்னா அது நம்மளை மீறி நடக்கிறதா நீங்க எடுத்துக்கங்க. மீறி நடந்தாலும் அது ரைட்டுன்னு எடுத்துக்கங்கன்னு சொல்ல வரேன். அப்பதான் நீங்க அதுல இருந்து ஃப்ரீ ஆக முடியும். இதுதான் நான் சொல்ற உங்களுக்கு மிக மிக மையமான கருத்து. இததான் வந்து மருத்துவ உலகம் கூட சொல்லல, நாம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இன்னும் எந்த டாக்டர்ஸும் இப்படி அவங்களுக்கு வந்து இன்னும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூட அவங்களுக்கு தெரியல. நாம அதனாலதான் இந்த விஷயம் வந்து டாக்டர்ஸுக்கு எல்லாம் போய் சேரணும்னு நம்ம இவ்வளவு தூரம் கேட்டுக்கிறோம். மனநல மருத்துவர்கள்லாம் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க சித்தாவா இருக்கலாம், ஹோமியோபதியா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், எதுவுல இருந்தாலும் இந்த விஷயத்த நல்லா விளங்கிக்கிட்டாங்கன்னா பல பேரை ரொம்ப நல்லா கியூர் பண்ணி வெகு விரைவில் அவங்கள ஒருவர் இப்ப சொன்னல நம்மளே சரியில்லைங்கிற கண்டிஷன்ல இருந்து கில்ட் ஃபீலிங்க்கு கொண்டு வந்து, கில்ட் ஃபீலிங் இருந்து செயல் லெவலில் கொண்டு வந்து, செயல் லெவல்ல இருந்து திங்கிங் லெவலில் கொண்டு வந்து, திங்கிங் லெவலுக்கு வந்துச்சுன்னா இப்ப தாட் லெவல்ல வந்து போற அளவுக்கு அது எளிமையாக்கிடலாம். நிச்சயமா முடியும். இத வந்து நாம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும், வேற ஒண்ணுமே இல்லை. இதுக்கு ஒண்ணு செய்ய கொடுத்து கூட ஒண்ணும் வேலை இல்லை, புரிஞ்சுக்கிறது தான் வேற. இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்னா இந்த மன இயக்கங்கிறது நமக்கு கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறத தான் நான் இவ்வளவு தூரம் சொன்னேன். இருந்தாலும் அது உங்களுக்குள்ள ஆணித்தரமாக ஆழமாக பதிந்து பதிய வேணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியமான பாட். ஓகேங்களா? அதுக்கு நாம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நான் வந்து அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு எதையும் சொல்லல, ரொம்ப சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நமக்கு என்ன தெரியும்? உடம்பு தெரியும், மனசு தெரியும். இது ரெண்டும் எல்லாருக்கும் தெரியாம இருக்குமா? எல்லாருமே என்ன உடம்ப கண்ணில் பாக்குறோம், உள்ள மனசு இருக்குதுங்கிறது தெரியும். சரி, உடல் இயக்கம் மன இயக்கம் ரெண்டு இயக்கம், ரெண்டு இயக்கம் இருக்குது. இந்த உடல் இயக்கத்துல ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு நம்ம உடலின் அக உறுப்புகளின் இயக்கம், இருதயம், நுரையீரல், லிவரு, இப்படி நம் அக உறுப்புகளின் இயக்கம் எதுவுமே, பிளட் சர்க்குலேஷன், கிட்னி ஃபங்க்ஷன், இப்படி எல்லாமே எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது கிடையாது. அது வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன், தாமாக நடைபெறக்கூடிய இயக்கம். புரியுதுங்களா? அங்க வந்து நாம வந்து நம்ம ஹார்ட் கிட்டயோ லங்ஸ் கிட்டயோ எது சொல்லியும் அது கேட்காது. அது சுதந்திரமாக தன்னிச்சையாக அதன் போக்கில் தான் செயல்படும். புரியுதுங்களா? இதுக்கு பேரு இன்வாலண்டரி ஆக்ஷன், தாமாக நடைபெறுகிற இயக்கம். இங்க நாம என்ன பண்ணியும் ஒன்றும் பண்ண முடியாது. இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி தான் நம்ம மன இயக்கமும் இருக்கிறது அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். நீங்க உங்களுடைய ஹார்ட்டையோ லங்ஸையோ உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஒரு காலமும் முடியாது. அதே மாதிரி உங்க மனசையும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறத நீங்க முதல்ல நிதர்சனமாக ஒற்றுக்கொள்ள வேண்டும். அது நமக்கு கட்டுப்பட்ட இயக்கமே அல்ல அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வரணும். வந்தா மட்டும்தான் இதனுடைய உங்களுக்குள்ள இது வந்து வேலை செய்ய தொடங்கும். உடல்ல இன்னொரு இயக்கம் என்ன இருக்கு? நாம்பளா தூங்கி எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை அறிவை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் என்ன? செயல், புறச்செயல். வெளியில நாம் அறிவை பயன்படுத்தி நமக்கு தேவையான வேலைகளை செய்து கொள்வது. புரியுதுங்களா? இங்க இந்த உள் உறுப்புகளோட இயக்கத்துல நமக்கு எந்த வேலையும் கிடையாது. வெளி இயக்கத்துல முழுக்க முழுக்க நம்ம அறிவை பயன்படுத்தி நாம செய்யறது. நமக்கு ஒரு சண்டேனா லீவ் போட்டுக்கலாம், வேலைக்கு போக முட்டலாம், ஒரு நாள் ரெஸ்ட் போட்டுடலாம், ஒரு நாள் சினிமாவுக்கு போகலாம், ஒரு நாள் பீச்சுக்கு போகலாம், எப்படி வேணாலும் அதை நம்ம பார்த்து டிசைன் பண்ணுவோம். இன்னைக்கு சாப்பிட பிடிக்கல, ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம், சாப்பிட்டுக்கிறோம். இன்னைக்கு ஜாகிங் போறதுக்கு விருப்பம் இல்லை,
போகலாம், இல்லை இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடலாம், என்ன வேணாலும் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் மாத்திக்கிறோம். புரியுதுங்களா? இதை போல இது வந்து உடல் இயக்கத்துல இப்படி அதே மாதிரி தாங்க மனசும் செயல்படுதுன்னு சொல்றோம். இந்த தாட் லெவல்னு சொல்றோம் இல்ல, எண்ணத்தின் பகுதி, எண்ண உணர்வுகளும் தாமாக இயற்கையாக நம்ம எப்படி அக உறுப்புகள் செயல்படுகிறதோ அதை போல நம்மிடம் வெளிப்படுகின்றன. உங்களுக்கு என்ன எண்ணம் வேணா வரட்டும், உணர்வு வேணா, வந்த வாட்டி தெரியுமா, வருவதற்கு முன் தெரியுமா? எப்பேற்பட்ட எண்ணமும் உணர்வாக இருந்தாலும் வந்த பின்னாடிதான் தெரியும். சரி, வந்த பின்னாடி தான், அடுத்தது இந்த எண்ணம் தான் வரும், உணர்வு தான் வரும் என்பதாவது நம்மளால அறிவிட்டு சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியாது. ஒரு எண்ணத்தை நம்மளால வேணுங்கிற அளவுக்கு நீட்டிக்க முடியுமா? வேண்டாம்னு அப்புறப்படுத்தத்தான் முடியுமா? எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அவ்வளவு தூரம் போராடுறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப எப்படி நம்ம இதயத்துக்கிட்ட சண்டை போட மாட்டோமோ, எப்படி நம்ம லங்ஸ் கிட்ட சண்டை போட மாட்டோமோ, போட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் கேட்க போறது, அது போக்குல அது செயல்படும். அதை போல நம்ம மனசுக்கிட்ட தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்ல, நம்ம கட்டுப்பாட்டுல எப்படியாச்சும் கொண்டு வந்து அதை சரிப்படுத்தணும்னு ஒரு தொடர்ந்து போராடிட்டு இருக்கிற போராட்டம் தான் ஒட்டு மொத்த பிரச்சனைக்கு, இத்தனை மனோவியாதிக்கும் மூல காரணம் நாம மனதை எதிர்த்து செயல்படுகிற அத்தனை விஷயம் தான் காரணம். மனசை நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துடலான்னு நாம் ஒரு முடிவு பண்ணிட்டு நம்ம பண்றதுதான் அத்தனை பிரச்சனைக்கும் காரணம். அதனால மனோ இயக்கம் சுதந்திரமான இயற்கையின் இயக்கம், அங்கு நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க முதல்ல தெல்ல தெளிவாக வந்து விடுங்கள். ஓகேவா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பாதி மேட்டர் முடிஞ்சது. ஓகேவா? இப்ப நான் என்ன சொல்ல போறேன், உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவேன். நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கலாம், இருந்தால் இதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கதையும் சொல்றோம். ஒரு அரசன் இருந்தான், அவனுக்கு வந்து காட்டுக்கு போய் வேட்டையாடி மிருகங்களை, ஏன்னா அவர் ராஜா இல்லையா, அவர் அப்படித்தான் இருப்பார். வேட்டையாடி வர்றது அவருடைய, போகும்போது என்ன பண்ணிருக்காரு, ஒரு வேட்டை நாயை கூட்டிட்டு போறார். அந்த நாய் வந்து சரியான பிரில்லியன்ட், என்ன பண்ணிருக்குது, ராஜா என்ன பண்ணிருக்கிறாரு, அங்க போய் வேட்டையாடும் போது ஒரு மான் மேல குறி வச்சு தாக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி வில்லு அம்பு எல்லாத்தையும் வச்சு ஷார்ப்பா நோட் பண்ணி அந்த மானை அடிக்கணும்னு சொல்லி அவர் முயற்சி பண்றார். அந்த டைம்ல மேல இருந்து மரத்துல இருந்து ஒரு பெரிய விஷ பாம்பு ஒண்ணு இறங்கிக்கிட்டு இருக்கு. இது வந்து ராஜாவுக்கு, ஏன்னா தன்னுடைய முழு கவனத்தையும் மானை நோக்கி குறி வைத்து அடிக்கிறதுல கவனமா இருக்கிறார் ராஜா, அதனால மேல இறங்குற பாம்பு ராஜாவுக்கு தெரியல. இத தற்செயலா அந்தாண்ட கிராஸ் பண்ண வேட்டை நாய் பார்த்துருச்சு, எகிரி ஒரே ஜம்ப், பாம்பு அந்தாண்ட தள்ளி விட்டுட்டு நாய் எகிரி குதிச்சு ஓடிடுச்சு. ராஜாவுக்கு அந்த அதிர்ச்சியான விஷயம், டக்கு ஒரே செகண்ட் ஒரு ஸ்லிக் ஆகி பாக்குறாரு, என்ன இங்க நடந்திருக்குது அப்படின்னு பாக்குறாரு. ஓ, இந்த பாம்பு வந்ததை இந்த வேட்டை நாய் அடிச்சு தள்ளியிருக்குது அப்படின்றத உணர்ந்துட்டார். உணர்ந்துட்டதோட இல்லாம, அது இல்லாம அந்த வேட்டையாட நிகழ்வு ரெண்டு மூணு இடத்துல இந்த வேட்டை நாய் வந்து ராஜாவை சிக்கலான பல சூழ்நிலைகளை காப்பாத்திருக்கு. அதனால ராஜாவுக்கு வந்து ஒரு நன்றி விசுவாசம். சரின்ட்டு ஊருக்கு அரண்மனைக்கு வந்த உடனே அந்த நாய்க்கு ஒரு சரியான ஒரு அரசு மரியாதை கொடுக்கப்படுது. ஒரு ஸ்பெஷல் டீம் அமைச்சு அதுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நாய் வந்து ஃபுல் ஐக்யூ, ஃபுல் டெக்னிக், மிகப்பெரிய பிரில்லியன்ட் ஆயிடுது. ஒரு வியூகம் அமைச்சு ஒரு எதிர்நாட்டை போய் போர், ஒரு தளபதியோட தகுதிக்கு அந்த வேட்டை நாய் தகுதி ஆயிடுது. அவ்வளோ அவ்வளோ அறிவு, மண்டை, மிகப்பெரிய நாலேஜ் பார்த்தாயிடுச்சு. ஆனா அது வந்து ஒரு கர்வமே வந்துச்சு, நம்மளாக நம்ம இவ்வளவு அறிவு சார்ந்து ஒரு மிகப்பெரிய திறமையா இருக்கிறோம் அப்படின்னு அதுக்கு தன்மேலே ஒரு, தனக்கு மிஞ்சினது எதுவும் இல்லைங்கிற அளவுக்கு அதுக்கு ஒரு பெரிய கர்வம் அப்படி இருந்துச்சு. ராஜா என்ன பண்றாரு, ராணி ராஜாவுக்காக ஒரு ராணியோட 25வது திருமண நாள் விழாவுக்காக என்ன பண்றாரு, ஒரு ரகசியமாக ஒரு கண்ணாடி மாளிகை கட்டிக்கிட்டு இருக்காரு. இது இந்த வேட்டை நாய்க்கு தெரியாது.
சரி இது என்னன்னு சொல்லி தற்செயலா ராஜாவை ஃபாலோ பண்ணி போகும்போது வேட்டை நாய் பார்த்துது. இங்க என்னடா உனக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னோடனே நாய்க்கு ஒரே அதிர்ச்சி. நமக்கு தெரியாம ஒண்ணு நடக்குது, நம்ம என்ன பண்ணின்னு பாத்துருவோம்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே எகிரி குச்சி போட்டு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வேட்டை நாய் இதுவரையிலும் கண்ணாடியை பார்த்தது கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன பண்றாங்க, கண்ணாடி மாளிகைய லாக் பண்ணிட்டு கவலாளிகள் வெளியே போயிடுறாங்க. வேலை நடந்துட்டு இருந்தாலும் எது வேலைன்னு முடிச்சிடுறாங்க. நாய்க்கு உள்ள போன பிறகு ஒரே அதிர்ச்சி. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாய் தான் கண்ணாடியை பார்த்ததே இல்லையே, அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாய்க்கு திருமண பக்கம்லாம் பார்த்தா வேட்டை நாய், இவ்வளவு வேட்டை நாய உள்ள ராஜா வச்சிருக்காரான்னு முதல்ல ராஜா மேல ஒரு கோபம். எல்லா நாயும் நம்ம காலி பண்ணாம விடக்கூடாது, ஏன்னா தமக்கு நமக்கு மிஞ்சி இன்னொன்று வந்துடலாமா அப்படின்னு அதுக்கு அவ்வளோ கோபம். மேலே பார்க்குறது, சுற்றி பார்க்குறது, சைடில் பார்க்குறது, எல்லா இடத்துலையும் ஆக்ரோஷம்னு ஆக்ரோஷம் அவ்வளோ கொலைச்சி தள்ளுது. வேட்டைனா கொலை கொலை கொலைன்னு கொலைச்சி தள்ளுது. அத்தனை நாயும் குலைக்குது. நாய்க்கு பயமே ஆகிப்போச்சு. ஏன்னா இவ்வளோ சேர்ந்தா நாம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ ஃபீலிங் ஆகி, இருந்தாலும் அதை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு தன்னுடைய அத்தனை பிரெயின் ஐக்யூ டெக்னாலஜி எல்லாத்தையும் பயன்படுத்தி சண்டை போடுது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கட்டுமையான ஃபைட், சண்டை போடுது. உல உல உலன்னு உழைச்சி தள்ளுது. உழைச்சி தள்ளி அப்படியே இந்த த்ரோட் தொண்டையே வந்து கிழிஞ்சி, என்ன எவ்வளோ நேரம் கத்த முடியும், கத்தி டயர்டாகி அப்படியே வந்து தொப்புன்னு கீழே விழுது. அப்புறம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குது, என்ன அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் எந்த நினைவே இல்லை. பிறகு வந்து முள்ள, ஏன்னா எல்லா எனர்ஜியும் ட்ரைன் அவுட், நாய் வந்து ஃபுல் ட்ரைன் அவுட், வேற ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே முள்ள முழிச்சு நிதானமாக பார்க்குது. பார்த்தாக்க அவ்வளோ ஆக்ரோஷமாக குறைச்சிக்கிட்டு இருந்த நாய் எல்லாம் சைலண்டாக இருக்குதுன்னு பார்த்தோன்னே தான் நாய்க்கு அவ்வளோ எமோஷன்ல இருந்து நிதானத்துக்கு வருது. ஓஹோ ஹோஹோ, இது எல்லாம் வந்து நாயே இல்லை போல இருக்குது, இன்னமும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிதானமாக அந்த கண்ணாடியில் இருக்கிற பிரதிபிம்பத்தை கவனிக்க தொடங்குகிறது. அப்புறம் நாய் எப்படி மூவ்மெண்ட் பண்ணுதோ அதுக்கு சேம் மாதிரி பிரதிபலிப்பு தெரியுது. ஓஹோ, நாம் என்ன செய்கிறோமோ அது கண்ணாடியில் இருக்கிற உருவம் பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறத முதன் முறையாக நாய் அப்பொழுதுதான் புரிந்து கொள்ளுது. புரிஞ்சுக்கிட்ட உடனே என்ன பண்ணுது, இருந்தாலும் அறிவு அதிகம் இல்லையா, ஒரு செக் பண்ணி பார்க்கலாமே சொல்லி திரும்ப கொஞ்சம் குழைச்சி பார்க்குது. அந்த நாயை குழைக்குது, கிட்ட போய் கண்ணாடிகிட்ட நிற்கிது, அந்த நாயும் கிட்ட வருது. அப்போ நாய்க்கு வந்து இது தெரியாம நாம் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் கத்து கத்து கத்துன்னு கத்து தீ தொண்டை கிழிஞ்சி மயங்கி விழுந்து இப்படி எந்திரிச்சுதானே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நாய் தோணுச்சு. அப்புறம் எந்திரிச்சுட்டு நாய் வந்து இப்ப இனிமேல்ட்டு கண்ணாடியை பார்த்து குலைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத மதிநுட்பமான வேட்டை நாய் விளங்கி கொண்டது. புரியுதுங்களா, கண்ணாடியில தெரிகிற தன்னுடைய பிரதிபலிப்பை எதிர்த்து நாம் கத்துவது முட்டாள்தனமான வேலை என்பதை வேட்டை நாய் உணர்ந்து கொண்டது. புரியுதுங்களா, பிறகு போய் கேட்டுக்கு பக்கத்துல படுத்துச்சு. காவலாளிகள் திறந்தா நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியப்படுத்துச்சு. நண்பர்களே, இந்த கதையை நீங்க ஏற்கனவே கேட்டுக்கலாம், இருந்தாலும் இதுல வந்து நம்ம மெயினா புரிஞ்சிக்க வேண்டிய பகுதி இருக்கிறதுனாலதான் இதை நம்ம மெயினா வலியுறுத்தி சொல்றோம். இந்த கதையில வருகிற வேட்டை நாய் என்பது யார், கண்ணாடி மாளிகை என்பது எது, வேட்டை நாய் எதை புரிந்து கொண்டது, ஏன் அமைதியானது, ஏன் கதவுக்கு பக்கத்துல போய் படுத்துச்சு, இப்படி ஒரு ஐந்து கேள்வி கேட்கிறேன். நமக்கு டைம் கம்மியா இருக்கிறதுனால நானே இதை பேசிட்டு விடையும் பேசிடுறேன். வேட்டை நாய் என்பது வேறு யாரும் இல்லை, நாம் தான் வேட்டை நாய். ஓகேங்களா, கண்ணாடிங்கிறது என்னுடைய மனம், அதுல தெரிகிற பிரதிபலிப்புகள் என்பது என்னுடைய எண்ண உணர்வுகள்.
நாம் இப்படி வச்சுக்கலாம், எண்ணம், உணர்வு, சிந்தனை, செயல், குற்ற உணர்ச்சி, நம்மை நாம் சரியில்லை என்று எண்ணுவது, இப்படி எதுவாக இருந்தாலுமே அது அத்தனையுமே பிரதிபலிப்புதான் அப்படின்னு நீங்க எடுத்து. இப்போ வேட்டை நாய் கண்டுபிடிச்சது, என்ன கண்டுபிடிச்சிச்சு, குலைத்து இதையெல்லாம் சரி பண்ண முடியாதுன்னு வேட்டை நாய் புரிஞ்சுக்கிட்டு தான் குலைக்கிறதுல இருந்து நிப்பாட்டுச்சு. முதல்ல தெரியாம கஜமஜ கஜமஜன்னு கத்துச்சு, தொண்டை கிளிய கத்தி மயங்கி விழுந்துச்சு. இப்போ கத்தி புரோஜனம் இல்லைன்னு அமைதியாயிடுச்சு. ஏன் அமைதியாச்சு? கத்தி புரோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால அமைதியாயிடுச்சு. அதை போல நாம் இப்ப நம்மள மீறி சில வேலைகள் செய்துட்டு இருக்கிறோம். சிந்திப்பது, எண்ணமா வர்றதை சிந்திப்பது, செயல்படுவது, குற்ற உணர்ச்சி கொள்வது, நம்மை சரியில்லை என்று நினைப்பது, இப்படி பல்வேறு வகையில தொடர்ந்து நாம்ல பண்ணிக்கிட்டு இருக்கிற அத்தனையுமே நீங்கள் எண்ணமாகவும் ஒரு பிரதிபலிப்பாகவும் எடுத்துக்கொள்ளுங்க. என்ன பிரதிபலிப்புக்கு நீங்க ஏதாவது பண்ணுவீங்களா? பண்ண வேட்டை நாய் மாதிரி கத்திக்கிட்டு தான் இருக்கணும். அப்படி கத்தி தான் நம்ம உடம்பு இதெல்லாம் என்னாச்சு, தொண்டை கிளியிற மாதிரி நம்ம ரணமாயி போய் அவ்வளவு மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கிட்டு படாத பாடப்பட்டு இருக்கோம். தெரியல, தப்பு இல்லை, நமக்கு தெரியல, நம்ம அதனால செஞ்சோம். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம், மனோ இயக்கங்கிறது நமக்கு கட்டுப்பட்டது கிடையவே கிடையாதுங்கிறத அறுதிட்டு தெரிஞ்சுக்கிறோம், அறுதியாக தெரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? வேட்டை நாய் கண்டுபிடித்தது போல நாம் இன்னைக்கு தெளிவா கண்டுபிடிக்கிறோம். என்னத்தை? எனக்கு வர்ற எண்ண உணர்வுகள் என் கட்டுப்பாட்டில் இல்லை, நானாக சிந்திப்பது, நாமாக செயல்படுவது, இதெல்லாம் நம்ம அறிவுக்கே தெரிஞ்சாலும் நம்மள மீறி நடக்கிறத வந்து எல்லாமே எண்ண உணர்வாக எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்றோம். அதனால குற்ற உணர்ச்சி ஏற்படுறது, இல்லையே சரியில்லை நினைக்கிறது, இப்படி எந்த வகையில நீங்க வந்து தொடர்ந்து முரண்படுறீங்க, செல்ஃப் டார்ச்சர் பண்ணிக்கிறீங்களோ அது அத்தனையும் போராட்டத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும். கண்ணாடியில தெரிய அத்தனையும் ஒரே பிரதிபலிப்புகள் தான். நமக்கு வந்து இப்ப சொன்னல இந்த ஓசிடிக்கு எத்தனையோ சொன்னேன், கண்ணாடியை திருப்புறது, கிளாக்க திருப்புறது, இப்படி ஏகப்பட்ட இருந்தாலும் எல்லாமே மனதில் வெளிப்படுற வெளிப்பாடுகள் தான். கல்யாணியை தூக்கி பாக்குறது, பாம்பை பத்தி நினைக்கிறது, நாய கண்டா நடங்கிறது, இப்படி எத்தனை எத்தனை வேணா இருந்துட்டு போட்டு அத்தனையுமே என்னங்க, பிரதிபலிப்புகள் தான். அதெல்லாம் நேச்சுரலும் எடுத்துக்கும், உடலுடைய அக உறுப்புடைய இயக்கத்தை போலன்னு எடுத்துக்கணும். நீங்க சரி பண்றதுக்கு வேலைன்னு இருந்து நீங்க செய்யறதுதான் ஒட்டு மொத்த பிரச்சனை. ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுவீங்களா? லங்ஸ் இயக்கத்தை சரி பண்ண முடியுமா, நிறுத்த முடியுமா, மாற்ற முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியும். அது மாதிரிதான் சொன்னேன், என்னங்கிறது தோன்ற பிறகுதான் தெரியுது. அதை நம்மளால மாத்தவோ மாற்றி அமைக்கவோ அப்புறப்படுத்துவோம் இப்படி எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அததான் முதல்ல சொல்லிட்டேன், மன இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாதுங்கிறத நீங்க நல்ல கிளியரா புரிஞ்சுக்கிறது தான் மன இயக்கத்தை புரிஞ்சுக்கிறது. மனோ இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாதுங்கிறத நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக விளங்கிக்கிறீங்களோ, நம்முடைய அக உறுப்புகள் இயக்கம் மாதிரி, வேட்டை நாய் கண்டுபிடிச்ச மாதிரி, எப்ப நீங்க வந்து ஒரு முழுமையாக வந்துடுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு இதுல இருந்து நீங்க வந்து ஃப்ரீடம்ங்கிறது ஆகவே முடியும். இல்லைன்னா நீங்க உங்களை எதிர்ப்பீங்க, மனசு வர வெளிப்படுத்துறது தொடர்ந்து போராடுவீங்க, சண்டை போடுவீங்க, அப்புறம் எது ஜெயிக்கும்? மனசு எடுத்து நம்மளால ஜெயிக்கவே முடியாது. முதல்ல அந்த முடிவுக்கு நீங்க வந்துருங்க, சான்ஸே கிடையாது, முதல்ல அதுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த வேட்டை நாய் கதை மூலியமாக நம் மனோ இயக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கதை சொல்லியிருக்கேன். வேட்டை நாய்ங்கிறது வேற யாரும் இல்லை, நான் தான். கண்ணாடி மாளிகைங்கிறது வேற யாரும் இல்லை, என்னுடைய மனம்தான். வேட்டை நாய் கண்டுபிடிச்சதுங்கிறது பிரதிபிம்பங்களை எதிர்த்து கத்துவதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு வேட்டை நாய் புரிஞ்சுக்கிச்சு. அதை போல என் மனதில் வருகிற எண்ணங்கள், உணர்வுகள், சிந்திப்புகள், செயல்கள், குற்ற உணர்ச்சிகள், என்னை நான் சரியில்லை என்று நினைப்பது அத்தனை உட்பட அத்தனையுமே பிரதிபலிப்புகள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு எல்லாமே சுதந்திரம் அளிங்க. எதுக்கு சுதந்திரம் அளிக்கிறீங்களோ அது உங்களுக்கு சுதந்திரம் அளிச்சிடும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான மெசேஜ். சரி, இப்போ நம்ம வந்து உடல்ல இரண்டு வகை இயக்கத்தை பார்த்தோம், வேட்டை நாயின்னு ஒரு கதை சொன்னோம், என்னென்னலாம் மன ரீதியான பாதிப்புகள்னு சொன்னோம். இன்னமும் என்ன சொல்றேன், மன இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லைங்கிறத இன்னமும் ஒரு ஆங்கிள்
சயின்ஸ் ரீதியா நான் சொல்லணும்னு உங்களுக்கு ஆசைப்படுறேன். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். நீங்க எல்லாம் இதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்குள்ள நீங்க பார்க்கணும், பார்த்தீங்கன்னா தான் நீங்க உங்க முயற்சி இதில் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நீங்கெல்லாம் அவசியம், நான் சொல்ற இந்த எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்களுடைய படுக்கையில அவசியம் வச்சுக்கோங்க, அது மிக மிக உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கண்ணாடி டம்ளர், ஓகேங்களா? இந்த கண்ணாடி டம்ளர்ல கொஞ்சோண்டு வேற எதுவும் போடல, எம் சாண்ட் மண்ணு தான் போட்டிருக்கேன், சரிங்களா? ஒரு கண்ணாடி, எம்டி கண்ணாடி கிளாஸ், அதுல கொஞ்சோண்டு மணல் போட்டுக்கிறேன். இது வந்து எவர் சில்வர் ஸ்பூன், ஓகேங்களா? இதுல வந்து கொஞ்சோண்டு தண்ணி தான் ஊத்துறேன். தண்ணி ஊத்திட்டோம், தெரியுதுங்களா? ஸ்பூனை போட்டோம், தெரியுதுங்களா? தெரியுதா? சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த டம்ளரை தொடர்ந்து ஸ்டிர் பண்றோம், கலக்கிறோம். நண்பர்களே, இதை நீங்க நல்ல விளங்கிக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஒட்டுமொத்த சாராம்சமும் தெளிவா புரிஞ்சுக்குவோம். நான் வந்து இந்த தண்ணீரை தெளிவடைய வைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து கலக்கிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க, என்னுடைய நோக்கம் என்னவென்றால் தண்ணீரை தெளிவடைய வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடாம நான் சுத்திக்கிட்டே இருக்கிறேன். தண்ணீர் தெளிவடையுமா? நல்லா புரிஞ்சுக்கி, தயவு செஞ்சு நீங்க ஒரு டம்ளர் கொஞ்சம் தண்ணி மணல்லாம் போட்டு வீட்டுல வச்சுக்கோங்க. இப்ப பாத்துங்க, அப்புறம் பிறகு வச்சுக்கோங்க. நான் சொல்றது, எப்படியாச்சும் தண்ணியை தெளிய வைக்கணும், தண்ணியை தெளிய வைக்கணும்னு சொல்லி கொண்டு கிண்டு கிண்டு எவ்வளவு தரம் சுத்தமாகும், தண்ணீர் தெளிவடையுமா? கை வலிக்கலாம், வேற ஒண்ணும் நடக்காது. ஏன்னா நம்முடைய நோக்கம் வந்து தண்ணீரை தெளிவடை வைக்கணும். ஆனா நம்ம செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து ஸ்டிர் பண்ணிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? இது மாதிரிதான் மன இயக்கமும், மனதுல எண்ணங்கள் உணர்வுகள்ங்கிறது இருந்துட்டு இருக்கு. எண்ணங்கள் உணர்வுகள் சிந்தனை செயல் குற்ற உணர்ச்சி நான் சரியில்லைன்னு நினைக்கிறது, இது எல்லாத்தையுமே ஒரு பேட்டர்னா கூட எடுத்துக்கோங்க. இது நமக்கு பிடிக்கல, மனம் வெளிப்படுத்துற விஷயம் நமக்கு பிடிக்கல, இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவு பகுதி தொடர்ந்து இந்த டம்ளரை நாம போட்டு கிண்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த எண்ணம் சரியில்லை, இந்த சிந்தனை சரியில்லை, இந்த செயல் சரியில்லை, இப்படி குற்ற உணர்ச்சி அடைகிறது பிடிக்கல, நம்மளே நாம சரியில்லை நினைக்கிறது, இப்படி தொடர்ந்து போராடி 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 முயற்சி எடுத்து எப்படியாச்சும் சரிப்படுத்தணுங்கிற ஒரு தீவிரம், இயற்கையான மன இயக்கத்தை எதிர்த்து போடுகிற சண்டைதான். ஒரு காலமும் தீர்வு அமையுமா? அமையவே அமையாது, என்றைக்கும் தீர்வு வராது. எப்ப தீர்வு வரும்? இப்போ நாம சுத்திக்கிட்டு இருந்தோம், தண்ணீர் தெளிவடைகிறதுக்கு என்ன செய்யணும்? நீங்க எல்லாமே படிச்சிருக்கீங்க, நல்ல நாலேஜ் உள்ளவங்க தான், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கை எடுத்துட்டா போதும், ஸ்பூன் ஒரு ஓரமா போய் நின்னுக்கும், சுழன்று கொண்டிருக்கும் தண்ணீர் சுழற்சியை குறைக்கும், ஓகே? மணல் வந்து கீழே படியும், தண்ணீர் தன்னால் தெளியும், புரியுதுங்களா? தண்ணீர் தெளிவதற்கு நாம் எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? தண்ணீர் தெளிவடைவதற்கு நாம் ஏதாவது பண்ணி கலக்கிறவர்களும் தண்ணீர் தெளிவடைகிறதுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்ப நம்ம முயற்சிகள் அத்தனையும் கைவிட்ட நிலையில் தன்னால தண்ணீர் தெளிவுங்கிறது நேச்சுரலா நிகழும். இதை போலத்தான், இந்த மணல் துகளை போலத்தான்
நம்ம மனசுங்கிற தண்ணிக்குள்ள நம்ம அறிவு தான் ஸ்பூன். இத வச்சு வர்ற எண்ணம் பிடிக்கல, உணர்வு பிடிக்கல, சிந்தனை பிடிக்கல, செயல் பிடிக்கல, குற்ற உணர்ச்சி பிடிக்கல, நாம சரியில்லைங்கிற உணர்வு பிடிக்கல, இப்படி தொடர்ந்து நாம ஸ்டில் பண்ணி எப்படியாச்சும் தண்ணியை தெளிய வச்சிடலாம், மனசை கிளியரிட்டி பண்ணிடலாம், மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலான்னு முட்டாள்தனமாக போராடிய போராட்டம் போதும். நண்பர்களே, ஸ்டில் பண்ணி தண்ணிய தெளிய வைக்க ஒரு காலமும் முடியாது. இத நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸ்டில் பண்ணி தண்ணிய ஒரு காலமும் தெளிய வைக்க முடியாது. எப்ப உங்க முயற்சியை கைவிடுகிறீர்களோ அப்பொழுது மட்டும்தான் தண்ணீர் தெளிவடையும். இப்ப நான் சொல்றது அதேதான். இது வந்து உதாரணம். நம்ம மனசுல இருந்து வருகிற எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாத்துக்கும் இதே சேம் தான். அது எந்த நிலையில இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒன்னும் பண்றதுக்கு இல்லைங்கிற முடிவுக்கு நீங்க எப்ப வருகிறீர்களோ அது தன்னால உங்களை விட்டு விடுதலையாகும். நீங்க அதை எதுக்குறதுல இருந்து உங்க முயற்சி பண்றதுல இருந்து நீங்க விடுபட்டீங்கன்னா, நீங்க அதுக்கு விடுதலை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இப்பயே விடுதலை கொடுக்க தயாரா இருக்கு. நாம தான் கொடுக்காம கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த கண்ணாடி டம்ளர் தயவு செய்து உங்க பெட்ரூம்ல வச்சுக்கோங்க. தூக்கம் வரலையா, கொஞ்ச நேரம் எதிர்த்து ஸ்டிர் பண்ணி பாருங்க. நான் சொன்னதை இந்த வீடியோவை அடுத்தது நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம், வச்சுக்கோங்க. திரும்ப ஒருக்க கேட்டு பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மன இயக்கத்தோட ஆதாரத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நாளைக்கு நான் பேசுற வகுப்பு வந்து உங்களுக்கு நல்ல கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது புரியாம நம்ம என்ன பண்ணாலும் இதெல்லாம் வேஸ்ட். ஏன்னா எந்த மருத்துவ உலகத்துக்கும் இந்த அடிப்படை உண்மை இன்னும் தெரியல. பகவத்தையாத்தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறார். சோ நீங்க வந்து இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உங்களால இந்த தீவிரத்திலிருந்து விடுதலை அடைய முடியும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். இன்னொரு உதாரணம் சொல்ல போறேன், சரிங்களா? இப்ப கண்ணாடி டம்ளர் சொன்னோம் இல்லையா. அடுத்தது நம்மள நாம வந்து அழகுபடுத்திக்கிறதுங்கிறதுல எல்லாருமே ஆர்வமா இருக்கும். வந்து ஒரு ஃபேஸ் மிரர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த உதாரணத்துக்கு இது வந்து நாம எல்லாருமே வீட்டுல பயன்படுத்துவோம் இல்லையா, அதுதான் ஃபேஸ் மிரர். இதுல வந்து நான் என்ன கேட்கறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க வகுப்புலாம் நிறைய அட்டன் பண்ணிருப்பீங்க, அதனால உங்ககிட்ட கேட்கறேன். இந்த கண்ணாடியை பார்த்து நான் எனக்கு தலைவாரி கொள்கிறேன், பவுடர் அடிச்சுக்கிறேன், பொட்டு வச்சுக்கிறேன், ஷேவ் பண்ணிக்கிறேன், மீசையை ட்ரிம் பண்ணிக்கிறேன், இத்தனை வேலையும் செய்துக்கிறேன், கண்ணாடியை பார்க்கறேன், வெளியில நான் எனக்கு சரி பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? இப்ப நான் கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு வேலை வெளியில இருக்கிற நிஜமாகிய எனக்கா கண்ணாடியில தெரியுற என்னுடைய பிரதிபலிப்பு? பிரதிபலிப்பை பார்க்கிறேன், எனக்கு வெளியில நிஜத்துல என்ன தேவையோ அதை நான் செய்துக்கிறேன். கண்ணாடிங்கிறது என்னங்க? நம்முடைய மனம். புரியுதுங்களா? மனதுல என்ன வெளிப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியிலதான் நான் சேவ் பண்ணிக்கிறேன், வெளியிலதான் மீசையை கட் பண்ணிக்கிறேன், வெளியிலதான் பவுடர் அடிச்சுக்கிறேன், வெளியிலதான் பொட்டு வச்சுக்கிறேன். கண்ணாடியில தெரியறைய உருவத்துக்கு என்னால தலை செய்ய ஒரு காலமும் முடியாது. கண்ணாடியில தெரியுற உருவத்தை என்னால ஒரு காலத்திலையும் சரிப்படுத்த முடியாது, அழகுபடுத்த முடியாது. இங்க கண்ணாடியில தெரியறதுக்கு நான் ஏதாவது பண்ண முடியுமா? பண்ணும் செய்ய முடியாது. இத நல்லா நீங்க விளங்கிக்கணும். இதை போலதான் நாம என்ன பண்றோம், நம்ம மன உணர்வு எண்ணங்கள்லாம் அப்படிங்கறதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணாடியில தெரியற பிரதிபலிப்புகள். நாம என்ன பண்றோம், அதை சரி பண்ணணும்னு நம்ம முயற்சி இறங்கிக்கிட்டு இருக்கோம். என்னைக்காச்சும் இதுக்கு தீர்வு உண்டா? கண்ணாடியில இருக்கிற பிரதிபலிப்பு நீங்க எப்பெல்லாம் முடிச்சிருக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஒரு பிரதிபலிப்ப காமிச்சுக்கிட்டே தான் இருக்கும். பிரதிபலிப்பு இல்லாத நேரம் உண்டா? நீங்க முடிச்சிருக்கிற நேரம் எல்லாம் பிரதிபலிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். பிரதிபலிப்பு இல்லாத நேரமே கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும்.
கண்ணாடியை பயன்படுத்தி கண்ணாடிக்குள் தெரிகிற எனது பிரதிபலிப்பை சரி பண்ணிய வேலை எனக்கு கிடையாது. வெளியில் இருக்கிற நிஜம்தான் நான். இது வந்து ஒரு பிரதிபலிப்பு, ரெஃப்ளக்ஷன். அதுல வேலை இல்லை, வெளியில வேலை இருக்குது, உள்ள வேலை இல்லை. அதாவது இதுல கண்ணாடியோட பிரதிபலிப்புல எனக்கு வேலை இல்லை. இதைத்தான் வேட்டை நாய் கண்டுபிடிச்சிச்சு. அதான் நாம இப்ப இன்னொரு ஆங்கிள்லயும் பாக்குறோம். நான் ஒட்டு மொத்தமாக சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க மனசுல இருந்து வர்ற எதுக்குமே உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லைங்கிறது தான் இவ்வளவு தூரம் சொல்றது. திருப்பி திருப்பி சொல்றது எல்லாமே அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமா சொல்றது. மனசுல இருந்து வெளிப்படுகிற எந்த என்ன உணர்வுகள் செயல்கள் இப்படி எது எடுத்துட்டா அதுக்கு உங்களுக்கு பொறுப்பு கிடையாதுன்னு நீங்க எடுத்து. அப்பதான் இதனுடைய தீவிர தன்மையில இருந்து நம்ம செயல்களை வந்து நம்ம வந்து முதல்ல அங்கீகரிக்க முடியும். இது போக இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மொபைல் போன் இல்ல பாத்தீங்கன்னா டார்ச் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த டார்ச் லைட்ட என்னுடைய கண்ணு வச்சு அடிச்சேன்னு வச்சுங்க, எதிரில் இருக்கிறது ஏதாவது தெரியுமோ? எதுவுமே சரியா தெரியாது. இதே டார்ச் லைட்ட இப்படி வச்சு அடிச்சேன்னு வச்சுக்கீங்க, வெளியில என்னென்ன எங்க இருக்குதுங்கிறது ரொம்ப கிளியரா தெரியும். நமக்கு வந்து ஒரே ஒரு கவனம் தான் இருக்கிறது. உடலை உடல் இயக்கத்திற்கும் சரி மனோ இயக்கத்திற்கும் தனித்தனியான எனர்ஜிகள் கிடையாது. ஒரே ஒரு இயக்கம் தான், ஒரே எனர்ஜி தான் இருக்குது. நாம நம்ம மேல கவனம் செலுத்தணுமா, வெளியில் கவனம் செலுத்தணுமா? நம்ம மேல கவனம் செலுத்துறதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணாடியில தெரியுற பிரதிபலிப்பின் மேல் கவனம் செலுத்துறதுங்கிறதும் நம் மேல் கவனம் செலுத்துறதுங்கிறதும் வேட்டை நாய் பிரதிபலிப்பை பார்த்து பயந்துகிட்டதுங்கிறதெல்லாம் ஒண்ணு. புரியுதுங்களா? கண்ணாடியில தெரியுற பிரதிபலிப்பு நமக்கு எந்த வேலையும் இல்லை, வெளியிலதான் வேலைன்னு சொன்னோம். அதே போல நம்ம மேல ஃபோக்கஸ் அடிச்சுக்கிட்டு நாம சரியில்லை, நம்ம செயல் சரியில்லை, நம்ம சிந்தனை சரியில்லை, நாம் சரியில்லைன்னு குற்ற உணர்ச்சி ஆவற வரையிலும் நம்மளால ஒரு காலமும் தீர்வே கிடையாது. அத பூராத்தையும் விட்டுருங்க. வெளியில் என்ன செய்யணும், செயலுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் சுதந்திரம் கொடுக்க சொல்றோம்? அது தப்பு இல்லையா? நீங்க கேக்குறது புரியுது. நீங்க வந்து தொடர்ந்து போராடி 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 உங்க மன இயக்கத்துக்கு எதிர்த்து போராடி போராடி என்னாச்சுன்னா, அது உங்க கட்டுப்பாட்டை மீறி அன்கண்ட்ரோலபுல்லா நடக்குது. இப்ப ஒரு கிணத்துல தண்ணி அளவுக்கு அதிகமா ஊத்தெடுத்ததுன்னா ததும்பி தண்ணி வெளியே போயிட்டு இருக்கும் தெரியுமா? அதை போல போயிட்டு இருக்கும். நீங்க அதுக்கு வந்து ஃப்ரீடம் தான் கொடுக்கணும். அதை வேற எந்த வகையிலும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுவா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எப்ப ஃப்ரீடம் பண்றீங்களோ அப்படியே காலம்பரம் போகாது, அது அப்படியே படிப்படியா குறைஞ்சி ரெடியூஸ் ஆகிடும். அத மாதிரி நீங்க முதல்ல வந்து இதுக்கு ஃப்ரீடம் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அது படிப்படியா நிலை இறங்கி ஃப்ரீ ஆயிடும். அதாவது நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் என்ன லெவல், அடுத்தது சிந்தனை செயல், அப்புறம் இது சரியில்லைன்னு சொல்லி குற்ற உணர்ச்சி கொள்றது, கில்ட் கான்சியஸ் அடையிறது, அப்புறம் நம்மளே சரியில்லைங்கிற முடிவுக்கு வர்றது. இந்த நம்மளே சரியில்லை முடிவுக்குல இருந்து நம்ம குற்ற உணர்ச்சி நிலைக்கு கீழே இறங்குவோம், குற்ற உணர்ச்சி நிலையிலிருந்து செயல் நிலைக்கு இறங்குவோம், செயலுடைய தீவிரத்திலிருந்து அடுத்தது குறையும், செயலுடைய ஃப்ரீக்குவன் தேவையப்படுற அளவு குறையும், அடுத்தது சிந்தனை லெவலுக்கு குறையும். சிந்தனை லெவலுக்கு கொஞ்சம்னா என்னங்கிறது அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சு என்ன வரும்போது, அதாவது அஞ்சாவது நிலையிலிருந்து ரெண்டாம் நிலைக்கு படிப்படியா தான் வர முடியும். ஏன்னா பல காலம் நீங்க போராடிக்கிறீங்க, பல காலம் இதை சரி பண்றதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்திருக்கீங்க, பத்தாத்துக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்து நாம வந்து உடலையே வந்து அவ்வளோ ரசாயன மாற்றம் பண்ணி வச்சிருக்கோம். தப்பு இல்லை இது எல்லாமே. இதை வந்து நீங்க இப்ப இந்த வினாடி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதை தவறாக நீங்க நினைக்கிறது தான் மிகப்பெரிய தவறு. இதுல தவறே ஒன்றும் கிடையாது. எல்லாமே உங்களை மீறி நடந்ததாக நீங்க எடுத்துக்கோ. இப்ப நடக்கிறது உட்பட உங்களுடைய எந்த செயலையும் நீங்க வில்ஃபுல்லா கான்ட்ரிபியூஷனோடய செய்யுங்க. உங்க மனசுக்கு எப்ப போதும் நினைக்கிறதோ அப்ப நிப்பாட்டுங்க. என்னடா நாம இப்படி ஒரு நாலு தடவை பூட்டை இழுத்து பார்த்துட்டு இருக்கிறமே, தலைவாணியை தூக்கி பாக்குறமே, ஃபேன் உளுந்துருமான்னு நினைக்கிறமே, அசிங்க அசிங்கமா நினைக்கிறமே,
கெட்ட கெட்ட மாதிரி வருது. தப்ப நினைக்காதீங்க, உங்களை நீங்க டார்ச்சரே பண்ணிக்காதீங்க. பண்ணிட்டு நீங்க பட்ட பாடு போதும். நீங்க எவ்வளவு நாளைக்குதான் டார்ச்சர் ஆகிட்டே இருக்கிறீங்க போதும். ஏன்னா யாருக்கு இது தெரியல, நம்ம தான் முதல் முறையாக இந்த தீர்வை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த லிங்க்ல வந்து பாபுலன் ஐயா சென்னையில மறைமலை நகர்ல ஒரு டீ கடைக்காரர் வந்து தன்னுடைய மன பாதிப்புல இருந்து விடுபட்டத 20 வருடமாக தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கொண்ட ஒரு நிகழ்வை நான் அவரோட ஒரு வருடமாக பேசிய கான்வர்சேஷன் வந்து பயமும் விடுதலையும் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிளாக அதை வந்து இந்த மனநல கேம்ப்ல பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது போக அவருடைய ஸ்பீச் ஒன்று வந்து யூடியூப்ல சென்னையில நடந்த மீட்டிங்ல பேசணும், அதையும் இதுல போட்டுக்கிறாரு. நீங்க அதை ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு முறை கேளுங்க. நாளைக்கு நாம இதனை தொடர்ந்து அடுத்தது வேறு ஒரு கட்டத்துல நம்ம பேசப்போம், ஓகேங்களா? இப்போ இன்னும் இதனை தொடர்ந்து நான் இன்னும் ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லிடலாம். உங்களை போல தான் நானும் வந்து பயங்கரமான கில்ட் ஃபீலிங், குற்ற உணர்ச்சியில இவ்வளவுதான் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். கஷ்டம் அவ்வளோ கஷ்டம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் குற்ற உணர்ச்சியில அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் சொல்லி முடியாது. அவ்வளோ கஷ்டம், கில்ட் தான். அவ்வளோ மனவேதனையில இருந்து என்னை மீட்டவர் பகவத் ஐயா. நான் இன்னைக்கு அதை தாண்டி இவ்வளவு தூரம் எல்லாம் பேசுறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணமே பகவத் ஐயா தான். புரிய வச்சாரு மன இயக்கத்தை, இல்லைன்னா என்னால எப்படி இவ்வளவு தூரம் பேச முடியும்? எனக்கு ஒருத்தருட்டு எதிர்ப்புற பேசுறதுனாலே கண்ணை மூடி நடுங்கி விறுவிறுத்து வேத்து போற நிலையில் இருந்தவன் தான் நான். பகிரங்கமா நான் ஒத்துக்கிறேன், அதுதான் என்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட். இது ஒரு தடவை நானே பல அனுபவத்துல பார்த்திருக்கேன். என்ன பேசுன்னு சொல்லுவாங்க, போய் ஏறி நின்னா கைகள்லாம் உதறி நடுங்கி தத்து புத்துன்னு உளறிட்டு தான் கிளறாங்க. இப்படிதான் இருந்தேன். எது பண்ணியும் இதுக்கு என்ன பண்றதெல்லாம் தெரியல, வேத்துறோம், கையெல்லாம் நடுங்கி உதறோம், வாயில குளறோம், பேசணும்னு நினைப்போம், ஆனா நடுங்க உடம்புலாம் முடியாது. ஐயாட்ட வந்து அப்படிதான் கேட்டேன். அந்த நடுக்கிறது உதறது குதறது என்ன கூட அவட்ட வேகட்டும், அதெல்லாம் உங்களை மீறி நடக்கிற விஷயம். அதை கண்ட்ரோல் பண்ற ரைட்ஸும் அதிகாரமும் நமக்கு கிடையாது, உங்களுக்கு நீங்களா செய்யற வேலை. நாமளா செய்யணும்ல மனசுல, வாலண்டரி ஆக்ஷன், நமக்கு தேவையான வேலையை செய்துக்கிறது. அந்த மாதிரி நீங்க என்ன பேசணும் முடிவு பண்ணிட்டு பேச முயற்சி பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஒட்டுமொத்த மன இயக்கமே அதுக்கு சப்போர்ட் வந்துடும் அப்படின்னு. அப்படி பேச ஆரம்பிச்ச நான் முதல்ல கண்ணை மூடி எதிர்ப்புற இருக்கவங்களை பார்த்து பேச முடியாம இருந்த நான் கண்களை திறந்து எதிரில் இருக்கிறவர்களை நிதானமாக பார்த்து பேசக்கூடிய தகுதிக்கு வந்தேன். அடுத்தது அவர்கள் நான் கூறக்கூடிய கருத்துக்களை கவனிக்கிறார்களா, என்னுடைய கருத்து அவர்களுக்கு புரிகிறதா, என்னுடைய கான்வர்சேஷன் அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதா. ஏன்னா அவருடைய மலர்ச்சியிலே நான் கண்டுபிடிச்சிருவேன், எஸ் அவருக்குள்ள அது போயிருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஊடுருவி பார்க்கக்கூடிய அளவிற்கு பார்வை கிடைத்திருக்கிறது. இதே மாதிரிதான் இன்னொன்னு வந்து வண்டி டிரைவிங் ஓட்டணும்னு அவ்வளோ சின்ன வயசுல ஆசை, அதே அளவுக்கு மலையளவு பயம். நான் நிறைய சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன், பயம் நெகட்டிவ். கார்ல போனா ஆக்சிடென்ட் ஆயிரும், டாக்டர் இருக்க மாட்டாங்க, பிளட் கிடைக்காது, நர்ஸ் இருக்க மாட்டாங்க, பூரா நெகட்டிவ். எவ்வளவு நெகட்டிவ் அவ்வளவு நெகட்டிவ். இப்படிதான் இருந்தேன் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, என்னென்ன எஃபெக்ட் இருக்கோ அத்தனையும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே சக்சஸ் ஆகும். கார் ஒரு பக்கம் டிரைவிங் பண்ணுவோம், திருப்தி உணர்வே இருக்காது. இப்பதான் இருந்தது. அப்புறம் ஐயாட்ட வந்த வாட்டிதான், தாமாக நடைபெறுகிற இயக்கத்தில் நமக்கு எந்த வேலையும் இல்லை, அக உறுப்போட இயக்கத்தில் எந்த வேலையும் இல்லை. நாய் கண்டுபிடிச்ச மாதிரி கண்ணாடி இருக்கிற மிரர்ல எந்த வேலையும் நம்மளால செய்ய முடியாது, மிரர்ல ரிஃப்ளெக்ஷன்ல நமக்கு எந்த வேலையும் இல்லை.
நம்ம மேல லைட் அடிச்சுட்டு நாம சரியில்லை சரியில்லை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவாக விளங்கி கொண்டு நீங்க நல்லா விளங்கிக்கும். மனோ இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லை அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா நீங்க வந்துட்டீங்கன்னா வேலையை முடிச்சு போச்சு. இந்த வினாடியே நீங்க வந்து விடுதலையா தண்ணிய தெளிவடைய வைக்கணும்னு சொல்லி நாம தீவிரமா முயற்சி பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தண்ணீர் ஒருபோதும் தெளிவடையாது. ஒட்டு மொத்தத்தையும் ஒரு சம்ரைஸ் பண்ணி சொல்லணும்னு சொல்றோம். நாம சொன்ன உதாரணங்கள், அதாவது மனோ இயக்கங்கிறது ஒரு இயற்கையான சுதந்திரமான இயக்கம். அதுல நமக்கு எந்த வேலையும் இல்லை, அதை குறைகண்ண வேண்டியதே கிடையாது. ஏன்னா இயற்கை கொடுத்திருக்கிற ஒரு கருவி. இயற்கை கொடுத்துக்கிற நம்ம குறை சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. புரியுதுங்களா? அதை குறைய சொல்லாதீங்க. அதை நம்ம கட்டுப்பாட்டுல எடுத்துடலாம், சரி பண்ணிடலாம்னு சொல்லி நாம கண்ணாடியில் தெரியிற வேட்டையனோட பிரதிபிம்பத்தை எதிர்த்து கத்தன மாதிரியோ, அதெல்லாம் முட்டாள்தனமான வேலை. இவ்வளவு காலம் செஞ்சோம், நம்ம அறியாமையில செஞ்சோம், நமக்கு என்ன பண்ணணும் தெரியல, அதனால செஞ்சோம். அது தவறு இல்லை. என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், எப்ப தெரியுதோ அப்ப நிப்பாட்டுங்க. உங்களை மீறி கொஞ்ச நேரம் சண்டை போட்டுருங்க, போட்டுருங்க. சிந்திச்சாலும் சரி, நம்மள பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்குமே சுதந்திரம் கொடுத்துட்டோம். எண்ணம் சிந்தனை செயல் எல்லாத்துக்குமே சுதந்திரம் கொடுத்தாச்சு. குற்ற உணர்ச்சி நாம சரியில் நினைக்கிறது, இப்படி டோட்டாலிட்டிக்கே நம்ம வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்டோம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எந்த செயல் நீங்க தவறான செயல்னு நீங்க நினைச்சாலும் சரி, உங்களுக்கு திருப்தி வர்றவர்கள் நிறைவா செஞ்சு முடிச்சு வெளியாங்க. இங்க உங்க மனசுக்குள்ள போதும், நீங்க வந்து ஒரு கில்ட் ஃபீலிங் இல்லாம நிறைவா செய்யுங்க. தலைவாணியை தூக்கி பாக்குறீங்களா? நிறைவா பாருங்க. பூட்டை செக் பண்றீங்களா? மூணு தடவை நான் அஞ்சு தடவை நடந்தாலும் நடந்துட்டு போறோம் விடுங்க. எப்படி தோணுனாலும் ரைட், எப்படி செயல்பட்டாலும் ரைட். குற்ற உணர்ச்சிங்கிறதும் ஒரு தாட்டு தான். அதுக்காக உங்களை வருத்திக்கவே வருத்திக்காதீங்க, செல்ஃப் டார்ச்சர் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. உங்களை சரியில்லைன்னு ஒருபோதும் எண்ணாதீங்க. முதல்ல இருந்தே தாட் லெவல் இருந்தே நம்மள சரியில்லைன்னு நினைக்கிறவர்கள் நம்ம தொடர்ந்து எதுக்கும் போது அத்தனையுமே சுய முரண்பாடு, போராட்டம். அது தெரியாம சண்டை போட்டது போதும். இன்னையோட அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம்னு சொல்றேன். கொண்டு வந்துடலாமா? நிச்சயம் நம்ம கொண்டு வரலாம்னு நான் சொல்றேன். இந்த ஒரு கேம்ப் போதும். படிப்படியாக நாம் எல்லோருடைய மாத்திரையோட தீவிரத்துல இருந்து எல்லா விஷயத்துல இருந்து நாம் வந்து இறங்கிடலாம், நிச்சயமா கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு சமரைஸ் பண்ணி உங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்வை நான் சொல்லியிருக்கிறேன். நான் உங்ககிட்ட இதுக்கு மேல என்ன கேட்கறேன்னா, நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஓகேவா? நல்லா புரிஞ்சுதா நந்தோ? நல்லா புரிஞ்சுதா கைகாமி? புரிஞ்சுதா? தேங்க்யூ. அந்த மாதிரி இப்ப நான் என்ன சொல்றேன், இது ஒரு மணி வந்து இன்னும் ஒரு கால் மணி நேரமோ எவ்வளவு இன்னும் கேள்வி இதில் என்னன்னாலும் பரவாயில்ல. கொஞ்சம் ஓப்பனா நான் சொன்னதுல இன்னும் புரியல, இல்ல இன்னைக்கு காத்தால இருந்து நடந்த வகுப்புல உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா கூட நீங்க ஒரு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்க கேள்விய என்னை வந்து உங்களுடைய ஒரு சகோதரனாக இல்ல ஒரு பிரதரா என்ன உறவு முறையில் நீங்க வைத்து கொண்டாலும் பரவாயில்ல. மனம் திறந்து உங்கள் நலனு எப்படியாச்சும் நீங்க அடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதனால நீங்க வந்து ஓப்பன் மைண்டோட என்கிட்ட பேசுங்க, ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இதை தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த வகுப்புல நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா போறோம். புரியுதுங்களா? நான் பேச போறேன் நாளைக்கு இருக்கிற வகுப்பு. நாளைக்கு ஜீவமணி ஒரு வகுப்பு எடுப்பாங்க, ஸ்லைடு போட்டு உங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் கவனிச்சு பாருங்க. நம்ம இவ்வளவு காலம் தெரியாம போராடிட்டு இருந்த போராட்டம் போதும், முடிவுக்கு கொண்டு வந்துடலான்ற. அதனால நீங்க யாராவது கேள்வி கேட்க, கேள்வி வந்து ஓப்பனா கேட்கணுங்கிறது எனக்கு அதை விடையே ஒரு விருப்பம். தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்க கொஸ்டினை கேளுங்க, நம்ம பதில் சொல்லலாம். நான் சொன்னது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேள்வி கேளுங்க.
நாம எல்லாம் ஒரு குடும்பமா இந்த விஷயத்தை பேசுறோம், நீங்க உங்க கேள்விகளை கேளுங்கள். எங்க யாருமே கேட்கலையா? நான் சொன்னதே சுத்தமா புரியலையா? புரிஞ்சுதா? எங்க ஒரு ஆன்சர் ரைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களா? யாரும் ஒரு ஆன்சர் ரைஸ் பண்ணி சொன்னாதான் எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். பரவாயில்ல, புரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஒரே நிமிஷம், சித்தேஸ்வரன் வந்திருக்கிறீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா சித்தேஸ்வரன் வந்திருக்கிறீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கங்க. ஐயா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. வணக்கங்க ஐயா. ஐயா ரொம்ப அருமையா புரிஞ்சுதுங்க, மிக எளிமையாக இருந்து நல்ல அந்த கண்ணாடி விஷயம் ரொம்ப அருமையா புரிஞ்சுதுங்க. கண்ணாடி பிம்பத்தை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, வெளியில இருந்து தான். அதுதான் ரொம்ப அருமையான ஒரு டச்சு. அத இப்ப கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் நம்மளால ஒண்ணு அந்த ஒரு உணர்வு நமக்கு ஈஸியா கிடைச்சிருங்க. ஆமாங்க, அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப ரொம்ப லைட் ஆயிருச்சு மனசு. பல காலத்து அந்த பழைய, அதாவது சின்ன வயதிலிருந்து இருந்த சில மன அழுத்தங்கள் கூட சர்வசாதாரணமா வெளியில வந்துருங்க. அதிலிருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குங்க. இனிமேல் அந்த வாழ்க்கை வந்து நீங்க சொன்ன இந்த முறையின் மூலமாக வாழ்வதற்கு எளிதாக இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு வைக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் ஐயா. எளிமையா புரியுது இல்லைங்கய்யா? குழப்பம் இல்லையே? ரொம்ப அருமையா புரிஞ்சுதுங்க ஐயா. ரொம்ப நன்றி, நன்றி. அடுத்தது ஸ்னேகா வந்திருக்கு. சாரி ஸ்னேகா வந்திருக்காங்க. அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ அம்மா, ஆர்ஜி ஸ்னேகா வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. ஐயா வணக்கம். வணக்கம். இது ரொம்ப அருமையா இருந்ததுங்க அவள உங்களோட விளக்கம் எல்லாமே. ரொம்ப இதுக்கு முன்னாடி பார்த்தேன், ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் ரொம்ப கேச்சிங்கா இருந்தது. இப்ப வந்து நீங்க இந்த கான்சியஸ் மைண்ட்ல லிஸ்ட் போட்டு செய்ய வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்ப நம்ம ஆக்சுவலா அதுக்கு சின்ன கன்ஃபியூஷன் எனக்கு. இந்த சென்ஸ், இப்ப நாளைக்கு என்ன பண்றது அப்படின்றத வந்து நம்ம லிஸ்ட் போடுறோம்ல. ஆமா. அந்த லிஸ்ட் அதுக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் அத மீன் பண்றீங்களா இல்ல எப்படின்றது? கான்சியஸா நாளைக்கு நீங்க என்ன போகணுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சிந்தனை வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை குறிச்சு கூட வச்சுக்கோங்க. ஒரு டைரி போட்டு கூட என்னென்ன செய்யணுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டா வேலை முடிஞ்சிருது தானே? ஒரு போன்ல இருந்தா டூடு லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கீங்க, இது எது நாளைக்கு ஃபாலோ பண்ணணும், ரிமைண்டர் கூட போட்டுக்கங்க, அலாரம் வச்சுக்கோங்க, என்ன கூட பண்ணிக்கீங்க. அது வந்து வெளி செயலை சரியா செய்யறதுக்கு உதவி செய்யும் இல்லையா? செஞ்சுக்கீங்க. நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை மீறி நம்மளால கட்டுப்படுத்த முடியாம சில செயல்கள் செய்யறோம் இல்லையா? நேச்சுரல் எடுத்துங்கன்னு சொல்றேன். அறிவுக்கெல்லாம் தெரியுது, அதை மீறி நம்மளால விட முடியாம செய்யறோம் இல்லையா? அதை வந்து எடுத்துங்கன்னு சொல்றேன். அதை வந்து காணாதீர்கள்னு சொல்றேன். உங்க அக உறுப்புகளுடைய இயக்கம் மாதிரி எடுத்துக்கோங்க. கண்ணாடி பிரதிபலிப்புன்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த ஓசிடி ஆங்ஸைட்டி அந்த இதுக்கு ஒரு 10 வருஷம் மேலேயே நான் மருந்து எடுத்துட்டாங்க. ரெண்டாவது இப்போ கொரோனா வேற அஃபெக்ட் ஆகி ரொம்ப சிவியராக இதாகி இது வந்துட்டு இருந்ததுங்க. திடீர்னு சம்டைம்ஸ் அந்த ஆங்ஸைட்டி அந்த டேப்லெட்ஸை விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் திரும்பி அது மாதிரி வருது. நீங்க உடனே மாத்திரையை நிப்பாட்டக்கூடாது. இது சம்பந்தமா நாளைக்கு நம்ம என்ன டீட்டெயிலாக பேச போறோம். சரிங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல இந்த நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறதே வந்து மன இயக்கத்தோடைய அடிப்படையை தான் நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். நாளைக்கு வந்து இந்த ஓசிடியால பாதிக்கப்பட்ட நபர்களோட அனுபவங்கள் சிலதை வச்சு நாளைக்கு நம்ம பேச போறோம். அப்ப இன்னும் உங்களுக்கு இன்னும் ஆழமா புரியும். போது நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப என்ன கேட்டீங்கன்னா, மாத்திரையை நிப்பாட்டி இல்லாமான்னு கேட்டா அப்படி சொல்ல வரல. மாத்திரையோட அளவுகளை வந்து படிப்படியா குறைக்கணும். நீங்க எங்களோட வந்து ஒரு டைம் ஷெட்யூல் பிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு வாரத்துக்கோ அல்லது ஒரு 4 நாளைக்கு ஒருக்காவோ ஒரு சின்ன அப்டேட், ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் அப்படி ஒரு டைம்ல வாட்ஸ்அப்ல ஒரு டைம் போட்டுட்டு எங்களோட இன்டராக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா
டாக்டர்கிட்ட போய் நம்ம கன்சல்ட் பண்றோமா பண்ணலையா அந்த மாதிரி. ஆமா, நம்ம வந்து தொடர்ந்து அந்த ஒரு கவனிப்புல இருக்கும்போது படிப்படியாக மாத்திரைகளை குறைக்க முடியும். இந்த இந்த மனநல கேம்ப்லயே பாருங்க, ஒரு டீ கடைக்காரோட அனுபவத்தை நம்ம வந்து போட்டுக்கிறோம், அதையும் அவருடைய ஸ்பீச்சும் போட்டுக்கிறோம். நீங்க அப்புறம் இது முடிச்ச வாட்டி பொறுமையாக உட்காந்து கேட்டு பாருங்க. சரிங்க, அப்ப வந்து இது இதுக்கு நான் மாத்திரையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இருந்து வெளியில வந்துட முடியும்ன்றது செயல்பட்டீங்களா விட்டீங்களா சொல்லுங்க அந்த மாதிரி, இல்லாட்டி ஏதாவது நெகட்டிவ் தான் அதை திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும், ஆங்ஸைட்டி வந்துடும். தொடர்ந்து நீங்க எதிர்த்து ஏதோ வகையில உங்க மனசு செயல்பட்டுட்டே இருந்தீங்களா இல்லையா? ஆமா ஆமா. இப்ப அந்த எதிர்க்கிறதுக்கே வேலை எல்லாம் பண்ணிட்டோமா இல்லையா? அது எல்லாமே நேச்சுரல்னு சொல்லிட்டோம். ஆமா, அப்ப வந்து அதுக்கு ஃபுல்ல ஃப்ரீடம் ஆயிடுது அவளையா? ஆயிடும். இப்ப நீங்க மனோ ரீதியா உங்களுக்குள்ள வந்த ஃபேனு நெகட்டிவ் ஃபீலிங் எல்லாம் எதிர்த்துட்டு இருந்தீங்கல்ல, இப்ப அந்த எதிர்ப்பு வேலை எல்லாம் போயிடுச்சு இல்ல? அப்ப எதிர்ப்பு குறைஞ்சு போயிடுச்சுன்னா அந்த விஷயம் நீடிக்க முடியுமா? உங்ககிட்ட ஒரு ஆள் சண்டைக்கு வர்றாரு, நீங்க எதிர்த்து சண்டை போடுவீங்க, சண்டைக்கே வரல. ஆமா, சோ இது வந்து நம்ம பிராக்டிஸ்ல தான் கொண்டு வரணும். நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க இயக்கத்துக்கு வந்து சுதந்திரம் கொடுங்கன்னு சொல்றேன். அத வந்து குறை காணாதீங்க, தப்புன்னு நினைக்காதீங்க. அதான் சொன்னேன், தாட் லெவல் இருந்தாலும் சரி, சிந்தனை லெவல் இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, குற்ற உணர்ச்சி லெவல் இருந்தாலும் சரி, உங்களையே நீங்க சரியில்லைன்னு சொல்றதில்ல, எந்த லெவல் இருந்தாலும் அது எல்லாமே நேச்சுரல் எடுத்துங்க. சரி, எதையுமே நீங்க அண்டர் எஸ்டிமேட் தப்பா நினைக்கிறது எல்லாத்துல இருந்து விடுவோம். ஆட்டோமேட்டிக்கா சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி நானும் அந்த வாட்ஸ்அப்ல அந்த டச் பேஸ்ல கான்டாக்ட் பண்ணி உங்களை அதுல இருந்து வெளியில வரணும் இல்லையா? நிச்சயமா வெளியே வந்துடலாம். இப்ப உங்களுக்கு இந்த ஒரே ஒரு நம்பிக்கையை கொடுக்குதா இல்லையா? கண்டிப்பா நன்றி. இக்யூனா அப்படிங்கறவங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. சார் வணக்கம் சார், என் பேர் யூஜின். என்னோட பேரு சரியா தெரியல, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார், அது ஒண்ணும் பரவாயில்லைங்க. நிறைய பேருக்கு இது ரெகுலரான நேம் கிடையாது இல்லைங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணமில்லை யூஜின். என்னுடைய பாஸ் வந்து சில வேலைகளை வந்து இப்ப நான் என்னோட ஓனருக்கு டைரக்டா அவருக்கு டைரக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சில நேரங்கள்ல வந்து அந்த டெட்லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா குடுக்கறது, எனக்கு ஒரு வார வேலையை ஒரு நாள்ல முடிச்சு கூட அப்படிங்கறது, அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி எண்ணங்கள் அவர் மூலியமா சில இன்புட்ஸ் நமக்கு வருது இல்ல. சோ அந்த அதனால நம்ம மனசு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது, ஏன் இப்படி டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு தோணுது. இந்த மாதிரி வெளிப்புறத்துல இருந்து வர மனிதர்கள்னால வர விஷயங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்றது? இப்ப வந்து நீங்க சொல்றது வந்து உங்க பாஸ் வந்து 1 week கூட ஒர்க்க 1 day அந்த வேலைக்கு ஏதாவது ஒரு வேலையோட எமர்ஜென்சி வந்து 30%
வித்தியாசம் இருக்குதுல்ல, அது உங்களுக்கு தெரியும். ஆமா சார், ஆமா. நீங்க வந்து 90% 95% தேவையான வேலைக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்க செய்யுங்க. வந்து பெண்டிங் தான் வைக்கணும். எவ்வளவு முடியுமோ நம்மளால அவ்வளவுதான முடியும். அவர் எவ்வளவு சார் கரெக்ட் கரெக்ட் அவர் குடுக்கறாருங்கறத நம்ம என்ன என்ன செய்ய முடியும்? கரெக்ட் சார் கரெக்ட் கரெக்ட் நீங்க என்ன இத செய்யுங்க. நான் ஒரு சொல்றேன் யுஜின், நீங்க இத செய்யீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்ல வந்து பெரிய மேஜர் இது வந்து சால்வ் ஆயிடுது. ஒரு வாரம் இப்படி நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆக வேண்டியவருக்கு சப்போஸ் மூணு நாள்லயோ நாலு நாள்லயோ கூட முடியலாம். பாஸ் நம்ம இப்படி டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை டார்ச்சர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வேலைக்கு எப்படி போகும்? புரியுதுங்களா? புரியுதுன்னு போயிடுறீங்க. நம்மளால இதை அச்சீவ் பண்ண முடியுமான்னு நினைக்கிறீங்க? இப்படி எல்லாம் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனசு சரி பண்றது தானே, நான் சரியில்லை தானே என்ன வேலை செய்யணுமோ அதுக்கு கவனிச்சாருன்னா பிரிச்சு அவர் எவ்வளவு வேணாலும் கொடுக்கட்டும், நாம அதை பத்தி டென்ஷனே ஆகிக்க வேண்டியதில்ல. பிரிச்சு இது பண்ணி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வருஷ வச்சு நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு மேல யாருமே மத்தவங்களால செய்ய முடியாது சார். ஆமா சார், ஆமா ஆமா. என்னன்னா சார், இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களே, நீங்க டிரைவிங் போறது பத்தி, எனக்கு அது இந்த விஷயத்துல நான் கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது சார். இப்ப எனக்கு இப்ப இந்த விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆமா நீ முடிக்க முடியாதுன்னு சொல்லுவ, இது பிரச்சனையாகும். கடைசியில உன்னை வந்து இது பண்ணி உன்னை ஃபயர் பண்ணிடுவாங்க வேலையை விட்டு. அங்க அந்த அளவுக்கு தாட் போயிரு சார். இந்த கான்வர்சேஷன் நடந்து ஒரு அடுத்த அரை மணி நேரத்துல அப்புறம் திருப்பி நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிருக்கும். வந்து அப்படி தோன்றதுக்கலாம் தூக்கிடுவாங்க. அப்படி சொல்றதுனால என்ன சொல்றேன், நீங்க அப்படி ஃபயர் பண்றவங்க இது வரையும் எத்தனை வாட்டி உங்களுக்கு ஃபயர் பண்ணிருவாங்கன்னு தோழிருக்கீங்க. இது வரலாம், ஏன்னா ஐடி ஃபீல்ட்ல இது வந்து காமனான ஒண்ணு, ஏகப்பட்டதா இன்னைக்குமே ஃபயர் தான். ஓகேவா? ஃபயர் பண்ணி நம்ம வழி இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. எப்ப டாஸ்க் இல்லாம? ஆமா சார், ஆமா ஆமா. நீங்க என்ன பண்றதுன்னு உங்க பக்கம் திரும்பாம அதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு நாங்க போலாமா? எது பரவாயில்ல, அப்படி மீறி போனா போயிட்டு போட்டோம். இன்னொரு கம்பெனி அவ்வளவுதானே, நம்ம கொடுப்பாங்க. யூஜின் இதுக்கு இந்த அளவுக்கு நீங்க இறங்கி வேலை செய்யறதுக்கு மேல வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது, செய்யவே முடியாது. நீங்க வந்து எப்பவுமே உங்களை சரியில்லைன்னு எப்பவுமே நினைக்க வேண்டாம். புரியுது? என்ன செய்யணும் அவ்வளவுதான். நம்ம தான் இருக்கையிலே தி பெஸ்ட், நம்ம தான் இருக்கையிலே சூப்பீரியர். அதுல வந்து கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்க கேள்விகளை சொல்லுங்க. இல்ல நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல நீங்க காத்தால இருந்து பேசினதுல ஏதா இருந்தா கூட கொஞ்சம் மனம் திறந்து பேசுங்க, நம்ம பேசலாம். இது வந்து ஒரு ஒன் டு ஒன் செக்ஷன் மாதிரி நம்ம டீல் பண்றோம். கொஞ்சம் ஃப்ரீயா பேசுனீங்கன்னா தான் உபயோகப்படும். கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்க பாப்போம். குணா பாலன் வந்திருக்காங்க. ஐயா நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கயா. வணக்கம்யா. வணக்கம், சொல்லுங்க. ஐயா வணக்கம்யா. நான் வந்து பாத்தீங்கன்னா
எனக்கு ஒரு 7-8 வருஷமாவே இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க, எதிர்மறை எண்ணங்கள் வரும் அதிகமானது. எதிர்மறை எண்ணங்கள், அந்த அக்சசிவ் தாட்ஸ்ன்னு எனக்கு ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது, அது என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஆனா அதெல்லாம் ரொம்ப நான் கஷ்டப்படுவேன், இது வந்து யார்ட்டையுமே சொல்ல முடியாது, எந்த ஒரு எந்த யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ண முடியாத மாதிரி நிறைய அவங்களுக்கு புரியாது. அதுதாங்க, அதான் புரியாது, புரிஞ்சிக்க முடியாது இல்லையா, தெரியாது இல்ல அவங்களுக்கு. புத்தகங்கள் படிப்பேன், அதனால எனக்கு கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், அப்ப ஒரு டெம்பரவரியா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால நான் அப்போ எப்போ ரிலீஸ் ஆகிட்டே இருந்தேன், அதனால என்னால படிக்க முடியல, என்னால ஆனா நல்லா படிக்க எனக்கு விருப்பம் இருக்கு, நிறைய பெரிய மார்க் எடுக்கணும் அப்படின்னு எண்ணம்லாம் இருக்கும். ஆனா என்னால படிக்க புத்தகத்தை எடுத்துட்டு உட்காந்தா கம்ப்ளீட்டா நெகட்டிவ் ஆயிடுவேன், கம்ப்ளீட்டா நெகட்டிவ் சம்மந்த இல்லாத தாட்ஸுக்கு போயிடுவேன், அந்த அப்சசிவ் தாட்ஸ் திரும்ப திரும்ப வரும். அதனால ரொம்ப, ஆனா பசங்களோட பேசிக்கிட்டு இருக்கும் போதோ மற்ற நேரங்கள்ல எனக்கு அப்படி இருக்காது, படிக்கணும்னு உட்காரும் போது இதாயிடும், எனக்கு ரொம்ப அது வருத்தமா இருக்கும், நம்மளால படிக்க முடிஞ்சும் படிக்க முடியலையேங்கிற மாதிரி எல்லாம் தோணும். நிறைய அந்த கவிதைகள்லாம் எழுதுவீங்க, அதெல்லாம் வந்து என்னால நிறைய புத்தகங்கள் படிச்சாதான் அந்த மாதிரிலாம் எழுத முடியுங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கு. அது என்னால புத்தகங்கள் படிக்க முடியலையே, நம்மளால ஒரு பெரிய அடுத்த கட்டத்துக்கு போக முடியலையே, மேடையெல்லாம் பேசணுங்கிற நிறைய ஆசைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியலையேன்னு ரொம்ப மனசு நொந்து போய் அப்புறம் இதெல்லாம் தேடும் பொழுது சில, அப்புறம் மெடிக்கேஷன் எடுத்தேன் ஒரு 2 மாசம் வந்து ஒரு டேப்லெட்ஸ் எடுத்தேன், அப்புறம் அது எனக்கு சரி வருமா அப்படின்னா எனக்கு அது ஒண்ணுமே எனக்கு ஒரு பெரிய லெவலில் எனக்கு ஒரு மாற்றமே இல்லை, அதை விட்டுட்டேன். அதை விட்டு நம்ம ஐயாவுடைய சில பேச்சுகள் எல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு ரிலீஃப், மிகப்பெரிய ரிலீஃப் கிடைச்சது. எனக்கு பெரிய ஆச்சரியமானது, இவ்வளவு பெரிய ஓஷோ சொன்னது, புத்தர் சொன்னதெல்லாம் ஒரு ஷார்ட்டா ரொம்ப எளிமைப்படுத்தி இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு புள்ளியில குடுக்குறாங்க நமக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. அதை நான் எடுத்துக்கிட்டேன், ஆனா எனக்கு அது புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஆனா சில நேரங்கள்ல அதை நான் என்ன பண்ணிடுறேன், அது நடைமுறையில வந்துடுறேன், நார்மல் ஆயிடுறேன் திரும்ப, அது புரிஞ்சுன்னா அதை அதை மறந்துட்டு திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்துடுறேன் சில நேரங்கள்ல. சரி உங்களையே நீங்க சரியில்லைன்னு நினைக்கிற லெவல்ல இருந்தாலும் சரி, இது ஒட்டு மொத்தத்தையுமே உங்களை மீறி நடக்கிறதா எடுத்துக்கங்க. அதுதாங்க, எனக்கு வந்து தாட் லெவல்ல மட்டும்தாங்க இருக்கு, என்னமா மட்டும்தான் இருக்கு, எந்த விதமான எந்த விதமான ஒரு என்ன எனக்குள்ள எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம், ஆனா என்னமா மட்டும் இருந்தே என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டே இருக்கு அப்படிங்கிறது என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா அத வந்து நான் அதை நான் புடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கேன், அதுக்கு நான் சுதந்திரம் கொடுக்குறேன் கொடுக்கும்போது நான் ஃப்ரீயா இருக்கேன், சில நேரங்கள்ல அது திரும்பவும் என்ன வந்து அடையாளப்படுத்திட்டு திரும்ப கஷ்டப்பட்டு ஒரு உதாரணத்துக்கு நேரத்துல ஒரு 10-12 மணி நேரத்துல ஒரு 4 மணி நேரம் புடிச்சிருக்கு, 8 மணி நேரம் ஃப்ரீ ஆகுதுன்னா நம்ம பரவாயில்ல தானே, 8 மணி நேரம் தான் 10 மணி நேரம் ஆகும். சரிங்க அதுதாங்க, இப்ப எனக்கு இப்ப நான் அந்த சிவில் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன், இப்போ வந்துட்டு என்னால நல்லா படிக்க முடியும், நல்லா என்னால நிறைய எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், ஆனா என்னால உட்காந்து படிக்கணும்னு நினைப்பேன், ஆனா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குங்க, அதெல்லாம் தாண்டி நான் உட்காந்து இப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன், ஆனா இப்ப கொஞ்சம் எனக்கு ரிலீஃபா இருக்கு. சரிங்க அதுதாங்க, நான் இப்ப அதிகமா எனக்கு படிக்கணுங்கிற முடிவுக்கு வந்துருங்க குணபாலன், புரியுதா, உங்க வேலை படிக்கிற முடிவுக்கு மட்டும் நீங்க வந்துருங்க ஓகேவா. சில நேரம் படிக்கலன்னா வருத்தப்பட தேவையில்லை, சரி நம்ம மைண்ட் இப்போ ஒத்துழைக்கலன்னு நினைச்சுக்கீங்க அவ்வளவுதானே, இப்ப அதுல கொஞ்ச நேரம் ஆக மறுக்குது அவ்வளவுதானே விஷயம். ஆமாங்கிறதுல உங்க மைண்ட் வந்து இப்ப விருப்பம் நாட்டம் கொள்ளலன்னு அர்த்தம், அவ்வளவுதானே விஷயம். அந்த பிரச்சனைக்குள்ள போயிடுறீங்க, அந்த எண்ணத்துக்குள்ள போயிடுறேன், அப்படியே ஒரு இறுக்கமாயிடுறேன், ரியலைஸ் பண்றேன் நம்ம மொத்தமா வந்து சண்டை போடுறீங்க, நான் சொல்றது ஃப்ரீடம் கொடுங்கன்னு சொல்றேன், எந்துட்டு போட்டு விட்டுருங்க.
உங்களுக்குள்ள போற சண்டைய சொல்றீங்க. நான் சொல்றது என்னன்னா அது ரைட்டுன்னு எடுத்துங்க, அத குறையே சொல்லாதீங்க. நீங்க ஹார்ட் பீட்ல போய் சண்டை போடுவீங்களா? லங்ஸ் கிட்ட சண்டை போடுவீங்க? ஆமா நீங்க தான் சரின்ட்டு கம்முட்டுறீங்க. பெரிய லெவல்ல பெரிய லெவல வரும் எனக்கே ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல இந்த இந்த எண்ணம் வந்து என்ன பாடாப்படுத்தும், அது வந்து சொல்லியே சொல்லவே முடியாது. 100% வெளியே வந்துட்டீங்க இன்னைக்கே. ஓகே திரும்ப திரும்ப கேக்கணும். கண்ணாடி டம்ளர் இதெல்லாம் வெவ்வேறு கோணங்கள்ல நாளைக்கு தான் ஃபுல்லா பேச போறோம். இந்த டோட்டல் செட்டை வந்து ஒரு இதை வச்சுக்கீங்க. உங்களுக்கு வந்து திருந்துங்கிறது வந்து மருந்து மாத்திரைகள் அல்ல, புரிஞ்சுதுங்களா? நம்ம பேசுற டாபிக் தான் மெடிசனே. சரிங்க, அது உண்மைதான். நான் வந்து என்னன்னா எனக்கு இதுவே ஒரு அடிக்டா மாதிரி என்ன யூடியூப்ல உள்ள அத்தனை வீடியோவும் நான் பார்த்துட்டேன் ஐயா. இப்ப நம்ம ஐயாவோட வீடியோங்கிறது இல்லாம மனம் பற்றி தாட்ஸ் பத்தி என்னென்ன வீடியோ எல்லாம் இருக்கோ அத்தனையும் நான் பாத்துருக்கேன் ஐயா, கூடவும் பாத்துருக்கேன். அதுவே எனக்கு ஒரு அடிக்ட் மாதிரி பாக்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் நிப்பாட்டுங்க. இப்ப வந்து தெளிவா நம்ம எதுக்கு வரணும் அது வந்துட்டோம்ல, இனிமேல் எதுக்கு தேவையெல்லாம் வேற. எனக்கு ஆரம்பத்துல ஐயாவுடைய சில விஷயங்களை பார்க்கும் போது இது சாத்தியமா எனக்கு ஒரு சந்தேகமே வந்து இது சாத்தியமா அப்படின்னு விட்டுட்டு கூட போனேன் கொஞ்சம் ஆரம்பத்துல. திரும்பதான் அது உள்ள வந்து இது சரிதான் அப்படிங்கிற மாதிரி நான் திரும்ப இப்போ ரீசெண்டா தான் நான் வந்தேன் உள்ள. சரி ஒண்ணுமே சொல்ல சொல்லுங்க. நினைக்கிறதுதான் அதிகமா இருக்கு. அந்த எண்ணம் வர்றது ஒரு தடவை ரெண்டு தடவை தான் வரும், அத பத்தி நான் நினைச்சுட்டு வர்றதுதான் எனக்கு அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்ப நான் அதை குறைச்சிட்டு நினைக்கிறேன். எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டு விட்டுருங்க. ரொம்ப நன்றிங்க. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட நாம 8:30 தொடங்கணும், 9:30 ஆக போகுது. ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் இந்த கேள்வியோட நம்ம இந்த வகுப்பை நிறைவு கொண்டு வருவோம். ஏன்னா நாளைக்கு இதனை தொடர்ந்து நாளைக்கு நம்ம வந்து காத்தல ரெண்டு வகுப்பு, மத்தியானம் ஒரு வகுப்புன்னு பார்த்து அதுக்கப்புறம் பேச போகிறோம். அதனால வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஆன்சரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம வந்து முடிச்சுக்கலாம். நம்ம சொன்னதை இன்னைக்கு எல்லாரும் தயவு செஞ்சு நைட் உங்களுக்குள்ள சிந்திங்க, சிந்தனை பண்ணி பாருங்க.
நீங்க ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு தான் ஒத்துக்கணும். வெறும் பிளைண்டா நம்ம சொல்லணுங்கிறதுக்கெல்லாம் ஒத்துக்க வேணாம். கண்ணாடி டம்ளரு, தயவு செஞ்சு வீட்டுல ஒரு டம்ளர் இருந்தா எடுத்து நீங்க நைட்டே வச்சு கொஞ்ச நேரம் ஆராய்ச்சி பண்ணுங்க, சுத்தி பாருங்க, வச்சுக்கோங்க உங்க பெட்ரூம்ல, உங்களுக்கு பக்கத்துலயே வச்சுக்கோங்க, கொஞ்சம் செய்யுங்க. கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு தோணும், நிச்சயமா உங்களுக்கு வந்து என்ன நாம இவ்வளவு நாள் தவறு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இனி நம்ம எப்படி அதை பார்க்கணுங்கிற ஒரு புதிய கோணத்தை இன்னைக்கு நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுபோல நம்ம பண்ண தவறு என்ன, அது நம்ம அறியாமை, அதுக்காக வருத்தப்பட தேவையில்லை. இனிமே நம்ம என்ன செய்யணுங்கிற சரியான பாதையை வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கிறோம், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த பாதையில பயணிங்க, நீங்க இவ்வளவு காலம் சிக்கி தவித்த குற்ற உணர்ச்சிங்கிற கோரப்பிடியிலிருந்து விடுபடுது, மலர்ச்சியோட சந்தோஷமா தூங்குங்க. ஒட்டுமொத்த மன சுமைகள் எல்லாம் தூக்கி தரையிறக்கி வச்சுட்டு மகிழ்வாக உறங்குங்கள். காத்தால ஒரு புதிய மனதி புதிய மனிதராக புத்தியரோட எழும்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த உரையை இந்த அளவுல நான் நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.